டேய் இவ்ளோ கூட்டமா இருக்கு அதான்டா இந்தியா வர்சல போய்லமா சச்சே வர்சல போய் என்னைக்கு போய் சேர்றது அதோ நிக்கிறா பார் நாட்டங்க நிக்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் வட்டச்சேரல பாக்கணும் இவங்க எல்லாம் என்ன பிரதமர் பாக்க வந்திருக்கங்களா போங்க அடுத்து வர வாங்கயா இல்லங்கயா அவர் எங்க சொந்த ஊர்க்காரரே அதான் பாத்துட்டு போலாம்னு வந்தோம் சொந்த ஊர்க்காரனா இருந்தா என்ன போயா போயானா சார் என்னடா தள்ளுறா தள்ளுனா சரியா போயிரும் ஒரு 50 இருந்தா வெட்டு எதுக்கு டேய் எப்படியோ லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதா முடி பண்ணிட்டோம் அது இங்க இருந்தே கொடுக்க ஆரம்பிப்போம் குடு குடு சீக்கிரம் தப்பா எடுத்துக்க போறடா குடுக்காட்டி தான் தப்பா எடுத்துக்குவாங்க குடு சீக்கிரம் 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 சார் பாத்தியாடா பாத்தியாடா பணம் நம்ம நாட்டுல என்னென்ன வித்த காட்டுதுன்னு வணக்கம் வாங்க வாங்க பெரியவங்களே சௌக்கியமா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் ஆமா இவங்க யாரு இது ஏன் பையன் அது ஏன் பையன் சின்ன வயசுல பார்த்தது இப்ப பெருசா வளர்ந்துட்டேன் ஐயா நீங்க பசங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிருந்தீங்கல்ல ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்திருக்கறாங்க 1.5 லட்சமா இன்னைக்கு காலேஜ் ப்ரொபசர் வேலைக்கு மார்க்கெட் ரேட் என்ன தெரியுமா 2 லட்சம் 2 லட்சமா ஆமா நீங்க 1.5 லட்சம் தானே சொன்னீங்க அட அது 6 மாசத்துக்கு முன்னாடியா 6 மாசத்துக்குள்ள இவ்வளவு விலை ஏறணும் எப்படிங்க காய்கறி விலை பஸ் டிக்கெட் விலை எல்லாம் ஏறும்போது அப்புறம் இதனோட விலை ஏறத்தானே செய்யும் நீங்க என்ன பண்றீங்க ஊருக்கு போய் ஆளுக்கு இன்னொரு 50000 ரூபாய் போட்டு கொண்டு வாங்க கண்டிப்பா வேலை போட்டு கொடுத்துறேன் ஐயா இந்த காக்காணி அரக்காணி நிலத்தை எல்லாம் வித்து தாங்க கொண்டாந்துருக்கோம் 10-10க்கு கந்து வட்டிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறோங்க எப்படியாவது எங்க பசங்களுக்கு வேலை போட்டு என்னங்க பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு இத பாருங்க இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுல என்ற கை காசு போட்ட வேலை வாங்கி தர முடியும் பணம் தானே சார் சார் எங்களுக்கு வேலை கிடைச்ச உடனே வர சம்பளத்துல மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்களே கட்டிடுவோம் சார் தயவு பண்ணு சார் பிளீஸ் என்னப்பா ஊர்க்காரன் வேற சொல்லிட்டீங்க நல்ல பசங்களா வேற இருக்கீங்க ஏ பழனிசாமி இங்க வாப்பா ஏ பழனி அந்த காலேஜ் லிஸ்ட் இருக்குது பாரு அதுல இவங்க ரெண்டு பேர் பேரை சேர்த்துக்கு போ ஓகே சார் மறந்துடாத பழனி ஐயா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க வர 1ஆம் தேதி கண்டிப்பா உங்க பசங்களுக்கு வேலை வந்துரும் வாங்க வணக்கம் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி என்ன வந்து பாத்துட்டு போங்க நாங்க இங்க தான் சார் இருக்க போறோம் இங்கயா ஆமாங்க ஐயா எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் இங்க சினிமாவுல பெரிய ஆளா இருக்கான் அவங்க கூட நாங்க தங்கறதா முடிவு பண்ணிட்டோம் என்னடா ஹீரோன்னு சொன்னா டீ குடுத்துக்கிட்டு இருக்கான் டேய் ஹீரோ வட்டவனே கேக்கலாம் அம்மா சார் டீ சாப்பிடுங்கமா சார் அம்மா டீ சாப்பிடுங்கமா ஏப்பா இந்த பொண்ணோட ஆர்டர் பையனை கூப்பிடுப்பா சார் சார் அவர் வரலையா சார் வரலையா உனக்கு எப்படி தெரியும் மேனேஜர் பேசிக்கிறார் சார் ஐயோ என்ன பண்றது சார் நான் நல்லா ஆடுவேன் சார் டீ காபி கொடுக்கணும் டான்ஸ் ஆடு போயா சார் சார் 10 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன் சார் இந்த பாருங்க டான்ஸ் கார்டு முதக்கட்ட வச்சிருக்கேன் சார் ஓ டான்ஸ் கார்டுலாம் வச்சிருக்கே நீ ஆமா சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் ஏப்பா இந்த பையனுக்கு ட்ரெஸ் ஒன்னு கொடு சார் சார் ட்ரெஸ் நானே வச்சிருக்கேன் சார் இத புடிங்க சார் என்ன ஆச்சரியமா பண்ணுங்க சார் நான் போட்டு வந்திருக்கேன் ஐயோ பண்ணுங்க ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஐயோ வாட ஆஹா ஐயோ என் கனவு பழுத்துச்சு ஏய் செங்கல் வாடா ஏய் ஏ மச்சான் எப்போ வந்தீங்க சரி இப்போ தான் வந்திருப்பீங்க மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி நல்லா தான் இருப்பேன் இருக்கு வரேன் ஹீரா நீ ஹீரோ ஆகணும் சொல்லி தானே ஊர்ல இருந்து வந்தேன் இங்க நடந்த டீ காப்பி எல்லாம் கொடுத்துட்டு இருக்க அதை ஏண்டா மச்சான் கேக்குறேன் சினிமாவில ஹீரோ ஆகுறது சாதாரணம் நினைச்சு வந்துட்டு ஆனா இங்க வந்து பார்த்தா பெரிய போராட்டமா இருக்கு குள்ள போய் காணா போயிட்டாப்பா நான் எப்படி அதை விடுவனா டீ காப்பிய கொடுத்தாலும் உள்ள பூந்துட்டல மாமா விசில் ஊதிட்டாங்க லேட் ஆச்சு வேற ஆள் மாத்திடுவாங்க இருக்கு வர்றேன் தங்குறதுக்கு தங்குறதுக்கு தானே என் வீட்டுல ஏன் பயப்படுறீங்க தைரியமா இருக்க வந்துடுறேன் வாங்கப்பாட்டி அடடே வாங்க வாங்க எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கோம் அண்ணன் பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க லூசு லூசு பெரிய நான் பாட்டி பின்னாடி வராங்களா அப்படியா
ஏ அண்ணா மாதிரி இது ஒரு லூசு நீ உள்ள வாங்க இப்போ இப்போ பாட்டோ இப்போ வாங்க 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 ஏப்பா வாங்கடா நம்ம ஓட்டோ வாங்க இவ்ளோ பெருசா இருக்கு அப்புறம் மச்சான் சொல்றா இதான் என்னுடைய பேலஸ் நீங்க எங்க தான் தங்க போறீங்க இங்க தான் தங்கணும்ங்கற அவசியம் கிடையாது இந்த இடத்துல நீங்க எங்க வேணாலும் ஓடி ஆடி பாடி திரியலாம் என்ஜாய் அப்ப மாடியில விளையாடலாமா அங்க கூட என் ஃப்ரெண்ட் தான் இருக்கான் இப்ப தர்ச்சமே ஃபாரின் போயிருக்கான் அங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் டோட்டல் நம்ம கண்ட்ரோல் தான் ஓகே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நீங்க வாடகை கொடுக்கணும்ங்கற அவசியம் இல்ல ஏன் ஓனர் செத்துட்டானா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் மாசம் மாசம் வாடகை பணம் கொடுக்கிறது வக்கு இல்ல இதல கூட ரெண்டு பேரை அழிச்சிட்டு வந்தியா யாரா அவங்க போடா வெளிய ஹலோ ஹலோ ஒரு ஓனர் குடி இருக்கவன்ட மரியாதையா பேச பாக்க உனக்கு என்ன மரியாதை நீ சினிமாக்காரன் தானே என்ன பத்தி என்னவனால பேசு நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுறேன் நடக்கறதே வேற ஒரு நடிகர் திலக சிவாஜி கணேசன் கட்டபொம்மை நான் அடிச்சனால தான் வீரபாண்டிய கட்டபொம்மை யாருன்னு இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல நடிச்சனால தான் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஏன் நம்ம ரஜினி பாட்ஷாவில நடிச்சதுனாலே தான் ஆட்டோக்காரங்களுடைய பெருமையே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது கரெக்டா சொன்னடா நான் இங்க இருக்கனாலதான் நீ யாருன்னு இந்த தெருவுக்கு தெரிஞ்சு பி கேர்ஃபுல் கை பேசாத இந்த ஜில்ஜிலிப்பா வேலைலாம் காம்பவுண்டுக்கு வெளியில வச்சுக்கோ முதல்ல இந்த மாசம் வாடகை ஏறா அப்படி கேளியா அப்படி கேளு டேய் மச்சான் சில்ற காசு ஒரு 2000 ரூபாய் தான் கொடு 2000 உனக்கு சில்ற சும்மா ரா டேய் குடா மச்சான் டேய் டேய் இரு 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 ஆமா இல்ல எவ்வளவு இருக்கு 2100 இந்த 100 அப்படியே அப்புறம் வாங்குறேன் இந்தா அடுத்த மாசம் வாடகை சேர்த்து வச்சுக்க இதுக்கு மேல பேசப்படா நீ ஆமா இவனெல்லாம் யாரா உன மாதிரி சினிமால சான்ஸ் எடுத்து அலையிற பசங்களா இந்த மாதிரி வெட்டி பசங்க எல்லாம் இருக்க கூடாதே முதல்ல வெளியே போ சொல்லு வெட்டி பேகட்டி பெண் பேசப்படாது அவன் ரேஞ்ச் என்ன தெரியுமா பழனியப்ப காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க சும்மா ரா சொல்ல வேண்டிய சொல்லித்தான ஆகணும் மந்த்லி 20000 ரூபாய் சம்பளம் மைண்ட் இட் தள்ளு சார் நீங்க ப்ரொஃபஸரா நீ யாருன்னு தெரியாம கொஞ்சம் மரியாதை கூட பேசிட்டேன் தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க பரவாயில்லைங்க டேய் போடா பக்கத்து வீட்ல என்ன நடக்குது அங்க யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கிறது தான் நம்ம பண்பாடு அத போய் வேண்டாம் இங்க ஏய் மக்க இங்க வா என்ன ஒரு கம்பி கோலம் கூட போட தெரியல உனக்கு அங்க பார் ஒரு ஆம்பள எவ்வளவு அழகா கோலம் போட்டுட்டு இருக்காரு நாத கோலம் ஆமா எதுக்கு ஆம்பளைங்க கோலம் போடுறாங்க பொண்டாட்டிங்க இல்லையோ பொண்டாட்டிங்க பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருப்பாங்க அதனால ஆம்பளைங்க வீட்டு வேலை செய்றாங்க இது என்ன கேள்வி இந்த பிரச்சனைய நான் முளையிலேயே கிள்ளிடுறேன் டேய் வேணாடா எக்ஸ்கியூஸ் மீ நீங்க ரெண்டு பேரும் அவசரப்பட்டு பேசி எங்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படி என்ன பேசிட்டோம் எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிச்சு பொண்டாட்டிகள் எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க பிரசவத்துக்காகன்னு சொன்னீங்கல்ல ஆக்சுவலா எங்களுக்கு இன்னும் மேரேஜே ஆகல நாங்க பேச்சுலர்ஸ் ஓ வெரி சாரி இட்ஸ் ஆல் ரைட் நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அது மட்டும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் பழனியப்பாஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறோம் எங்களுடைய மந்த்லி சேலரி மட்டுமே மந்த்லி 20,000க்கு மேல எகிருது இந்த இன்ஃபர்மேஷன்ல நாங்க உங்க கிட்ட கேட்டோமா கேக்கல இருந்தாலும் நெய்பர் சொல்ல வேண்டியது எங்க கடமை இல்லையா கேட்காம சொல்றது கடமை கிடையாது லூஸ் இன் அர்த்தம் கெட் அவுட் இந்த ரவுடி யார் உங்க பாடி கார்டா ஐயோ கோயில்பட்டி வீரலட்சுமிடாது மச்சான் அந்த சுடிதார் போட்டு மூக்கு முழியுமா ஒரு பொண்ணு இருக்குது பார் அது கொஞ்சம் சாஃப்ட் டைப் ஆனா ரெண்டு ஆள் சைஸ்ல ஒரு திமிசு கட்டை இருக்குது பார் அது சாப்பிடுற டைப் அது இருக்கட்டும் உன்னை யார் நாம ப்ரொஃபஸரா வேலை செய்யணும் அந்த பொண்ணு கிட்ட சொல்ல சொன்னது என்ன பேச்சு பேசுற நீ அப்படித்தான் அந்த டுபாக்கூர் அங்க பொய் சொல்லி வச்சிருக்கான் இந்த பாரு மச்சான் பொய் சொல்லவே கூடாது அப்படி சொல்லிட்டோம் அத கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் அதான் நம்ம பண்பாடு மறந்துடாத ஏண்டி ரெண்டு பேரும் ப்ரொஃபஸர் சொல்றாங்க மாசம் 20,000 சம்பளம் சொல்றாங்க ஒரு 500 ரூபாய் கொடுத்து வேலை கால வச்சுக்கலாமே ஒருவேளை கஞ்சனுங்களா இருப்பாங்களோ சிச்சி அப்படிலாம் இருக்காது உலகமாக கஞ்சனுங்களா இருப்பாங்க மச்சான்
இப்ப இதுக்கு நீ பதில் சொல்றியா இல்ல கும்பக்கு டேய் மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் இப்படி வரீங்களா அப்படியே அந்த ஸ்டண்ட் பார்ட்டியையும் வர சொல்லு நீரே இப்படி வா மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு கஞ்ச பசங்க இல்ல பேர் டே 2000 செலவாகுது தெரியும்ல டேய் இப்ப நீங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு கல்யாணமா எங்க பொண்டாட்டி பிரசவத்துக்கு போயிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க அப்ப உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது நாங்க கஷ்டப்பட கூடாது அதனால தான் இப்பவே நாங்க இதெல்லாம் கத்து வச்சிட்டோம் எப்படி ஆணும் பெண்ணும் சமம்ங்கறத வெறும் வார்த்தையில சொல்ல மாட்டோம் செயல்ல செய்து காட்டுவோம் அப்படிதானடா வா வெரி குட் உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க நைஸ் மீட்டிங் யூ தினேஷ் என்னடா சொல்றே என்ன சொன்னே மணி 7:30 ஆகி போச்சு என்ன வரல என்ன வரல ஏடியா காபி சாப்பிட்டா தான் வரும் சொல்லுங்க அவங்க மறந்துட்டா கத்திட்டு இருக்கத விடுறா என்ன மறந்து போய் கேர்ள்ஸ் இருக்காங்க பாத்து பேசுறா கேர்ள்ஸா அங்க வேர் ஆர் தி கேர்ள்ஸ் வா 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 சூப்பர் பிகர் சூப்பர் கேர்ள்ஸ் சார் சார் நான் சொன்னல ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க அது இவங்க தான் பெரியக்கா சின்னக்கா ஓ சிஸ்டர் ஓ அவர் ரிலேஷன் ஹேய் நோ டச்சிங் only talking okay hi. I am very sorry na sonnala enga veetla hero sir irukarne ivarda oh vanakkam hi ivarda enna moone maasathile hero na akren sollirkaru moone maasam vena aakuva ajith vijay ellavarku dear friends adu mattum illa ma inda rajini kamal irukangala avanga yen kuda senda act pannanum ore torch wow oru hero um director irukkirukke paathu thuppona athi sir சார் நாங்க ஷூட்டிங் வந்தா அவங்கள எல்லாம் பார்க்கலமா ஷூட்டிங் பார்க்கணும் அவ்வளவுதானமா நீ என்னைக்கு ஷூட்டிங் பார்க்கணும் சொல்லுங்க நான் அன்னைக்கே ஷூட்டிங் வந்துறேன் சார் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் ஆட்டோகிராஃப் என்னடா கை எழுத்துறா மூதேவி ஓகே ஓகே போலாமே போலாமே அம்மா பேனா இருக்கா உங்க பாக்கெட்லயே இருக்கே ஆ இருக்கு 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 கருமை டேய் கொஞ்சம் குனி எதுக்கு குனிடா சொந்தக்காரங்களுக்கு லெட்டர் எழுதுறியா சோ என்னடா அம்மா थैंक यू சார் ஓகே थैंक यू see you ஓகே பரவால்ல ஏய் என்னடா டுபுக்கு ஏன்டா உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்கற என்னடா வந்ததில இருந்தே ராங்கா பேசிட்டு இருக்கற நீ ஏன்டா நீ ஒரு ரெண்டாம் கிளாஸ் ஃபெயில் நாங்க எல்லாம் படிச்ச பட்டதாரிங்க என்ன குனிய வச்சு மூதுல கை எழுத்து போறியா நீ ஏய் சினிமாவுக்கு படிப்பு தேவல்ல இமேஜ் தான் முக்கியம் உனக்கு காமராஜர் வீடு தெரியுமா தெரியாதே ராமராஜர் வீடு நம்பர் 3 வாவுசி தெரு கோடம்பாக்கம்னு குழந்தை கூட சொல்லுடா தி சினிமா அவுட் கண்டி ப்ரூட் என்ன கோபி அங்க என்ன அவ்வளவு கூட்டமா இருக்கு அது ஏதோ ஏழை பாளைங்களுக்கு கூழ் ஊத்துறாங்க போல இருக்கு நல்ல விஷயம் தானே டேய் நம்மள ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்தலமா என்னது நாம போய் கூழ் குடிக்கிறதா ஏன்டா விளையாடுறியா நீ டேய் நமக்கிட்ட இருக்குறது 2000 ரூபாய் தான் அத வெச்சு தான் இந்த மாசம் முழுக்க ஓட்டணும் அதனால ஒருவேளை இங்க சாப்பிட்டோம்னா 50 ரூபாய் மிச்சமாகும் இல்ல யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கடா டேய் நாம இங்க யாருன்னு தெரியாது வா வாடா நான் ஒரு எம்ஃபில்ரா அப்ப நான் மட்டும் என்ன வாடா சார் கொஞ்சம் வலி வருது வரிசையில வாயா வரிசையில வர்றதா இது சரிப்படாது இப்ப ஏறுட்ட பாரு வரிசையில வரிசையில வா வரிசையில வா ஏய் இந்த பாத்திரம் சரியில மாத்து வரிசையில வா வரிசையில வா வரிசையில வா வாடா ஐயா வணக்கம் வணக்கம் என்னயா எங்களுக்கு கொஞ்சம் கூழ் குடுக்குறீங்களா ஏ பாத்திரம் கொண்டு வரலையா இல்லீங்களே பாத்திரம் கொண்டு வரோம் மணி ஆட்டோ வந்தீங்க போங்கயா போய் பாத்திரத்தை எடுத்துட்டு கீழ வாங்கயா அப்படிலாம் சொல்லாதீங்க நாங்க பட்டதாரிங்க எம்ஃபில் ப்ரொபசர் ஆக போறவங்க நாங்க படிச்ச படிப்புக்காவது ஒரு மரியாதை கொடுங்கயா ஆமாங்க யாரா இருந்தாலும் கியூ கியூ தான் What nonsense you are talking! You know Mr. Varadarajan, Chief Executive Officer of this temple? I have worked with him in Kumbakonam and Mayavaram. Dey, Sumara! You know Annadhana Thittam of Tamil Nadu? I know CM. I will dismiss you. Yo, yo, ooti kudiya. Sikra, sikra kudiya. Sikra kudiya. Ayya, indaga. Abdiye, rendu sumbu parcel eduthu. Rendu sumbu parcel! நையா எங்க ரெண்டு பேருக்கு நீங்களே கொஞ்சம் கூழ் வாங்கிடுங்களே நீங்க எல்லாம் யாரு வேர்ல்ட் பேங்க்ல ஆபீசர்ஸா இல்லங்கயா கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவங்க ஐயா பிச்சை எடுக்கிறவங்களுக்கு நான் ஏஜென்ட் ஆமா இங்க இருந்து அவங்க லிஸ்ட்ல சேர்த்துவாங்க சீக்கிரமா எஸ்கேப் ஆகலாம் அக்கா சாமி நல்ல கும்பிட்டுட்டே வாங்க அப்பதான் சாமி நல்ல மாப்ளே புடிச்சு கொடுப்பாரு ஆமா கடவுள் broker பாரு நல்ல மாப்ளே புடிச்சு கொடுக்கிறதுக்கு வாய் மூடிட் வாடி ப்ளீஸ் கொஞ்சம் போது 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 கொஞ்சமாவது நீ குடி ஒரு ஊர் அமட்ட இருந்ததுனா சூப்பரா இருந்துடா ஹலோ எஸ் கம் இன் ஹலோ ப்ரொபசர் சார் அய்யோ என்னடா இவ்ளோ வராளு அசிங்கமா போச்சுடா அதெல்லாம் கையில இருக்கு ஹலோ ஹலோ வணக்கம்ங்க என்னங்க இனி காலேஜ் இல்லையா எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கோயில கூழ் ஊத்திட்டு இருந்தங்க குடிக்கணும் ஆசையா இருந்துச்சு அதான் குடிச்சிட்டு இருக்கோம் டேய் சீ என்ன இது விளக்கமா சொல்ல வேண்டியதானே அதாவது வந்துங்க இந்த ப்ரொபசர் ஜாப் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிச்சுனா 100 ஏழைகளுக்கு கூழ் ஊத்துறதா வேண்டி இருந்தோங்க
அதனால அந்த வேண்டல் நிறைவேற்றிறதுக்காக கூழ ஊத்திட்டு இருக்கங்க. அவங்களுக்கு கூழ் ஊத்துறீங்க சரி. நீங்க எதுக்கு குடிக்கிறீங்க? அட என்னங்க நீங்க? அங்க பாருங்க எத்தனை பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. நாம ஊத்துற கூழாச்சே எப்படி இருக்கும்னு சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். தம்பி, ஹலோ. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. எங்களுக்கு பிடிச்சது. உங்க பக்தியே நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் கேள்விப்பட்டேன் வீட்டு வேலையெல்லாம் கூட நீங்க தான் செய்றீங்களா? ஆமா சார். ஆமா சார். உங்கள மாதிரி பசங்க என் வீட்டுக்கு குடி வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். அம்மா நீங்க கோயில்ல பூஜை எல்லாம் முடிச்சிட்டு பத்திரமா வீடு வந்து சேருங்க. வரட்டுமா? தம்பி குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆட்ட கிட்ட வேணா நான் கொஞ்சம் ஏற்பாடு. சரி சார் பாத்துக்கலாம். அர்ஜென்ட் ஒரு சவாரி இருக்கு. சரிங்க நான் வரேன். நீங்க போங்க. பாத்து போங்கம்மா. ஜாக்கிரதை. ரொம்ப தேங்க்ஸ். வரேங்க. சரிங்க. பை. சரி சரி அதுங்க போகுதுங்க. அதுங்க பின்னாடியே நாமளும் போலாம் வா. வேற வேலை இல்லையா? அவங்க சுத்திட்டு போட்டோம் நாம அப்புறம் போலாம். அவங்க சுத்திட்டு போனதுக்கு அப்புறம் நாம கோயில சுத்துறதுல என்னடா பிரயோஜனம்? ஒண்ணும் புரியாதவனா இருக்கியே. வா வா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் அங்க வச்சு அமுக்கலாம் வா. வேணான்னு சொல்றல. வா நீ கூட வா. வேணாண்டா. டேய் சொன்னா கேளு. நம்ம அசிங்க வேணான்னு பண்றது. கேப்ப வந்து பாரு. இந்த கோயில் நம்ம ஊர் கோயில விட நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா இருக்கு. தமிழ்நாட்டு சிற்பக்கலைக்கு ஒரு தனி மகத்துவம்டா. எப்படி கடஞ்செடுத்து செய்திருக்காங்க பாரு. என்ன இதுங்க இப்படி சுத்துறீங்க? இருக்கீங்களா? ஃபெயில் ஆனதா வீட்டுல இருப்பாங்களா? எங்க அண்ணா எங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் வீட்ல இருக்கோம். ஓ அருளுச நினைச்ச முழுலுசாவே இருக்கானே. அதுல பாருங்க மிஸ் எந்த மாதிரி மாப்பிளைய அவங்க எதிர்பார்க்கறாங்க? அவங்க நல்ல படிச்சவங்களா, நல்ல அழகா, ரொம்ப நல்லவங்களா எதிர்பார்க்கறாங்க. மச்சான் அவங்க தேடுற எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் நமக்கே இருக்கு. அநேகமா வேலை கிடைக்கு முன்னாடி இதே வீட்டுக்கு மாப்பிளையா கூடயோ கூட நமக்கு இருக்கும் போல இருக்கு. எல்லாம் பகவான் செயல். டேய் சிக்கன சிக்கனனு காஞ்ச ரொட்டியா சுட்டு போட்றாத. ஜோதியாவை பாத்தியில நல்லெண்ணெய் விளம்பரத்துல அந்த அளவுக்கு சொல சொலன்னு எண்ணெய் ஊத்தி சுட்டு கொடுப்பா. அந்த அளவுக்கு சொல சொலன்னு ஊத்துனா நீ அவங்கள மாதிரி ஆயிருவே. என்ன பத்தி எதுவும் பேசு. ஜோதியாவை பத்தி பேசுற அப்புறம் கெட்ட காய்கறி அடுப்பு என்னங்க சமைக்க போறீங்களா? ஆமா மேடம் நாங்க சமைக்க போறோம். நீங்களே சமைக்கிறீங்களா? இந்த ஹோட்டல்ல சாப்பிடறதால உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனாலதான் நாங்களே சொந்தமா சமையல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். செலவு பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட போய் சாப்பிட்டு வந்துருவோம். பட் இவனுக்கு தான் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதே. மாசத்துல பாதி நாள் பேதி புடுங்கி படுத்துக்கிறான். ஹலோ சார். என்ன எனக்கு ஒரு டவுட். என்ன எத்தனை வாட்டி இவனுக்கு பேதி புடுங்கிச்சுன்னா அதெல்லாம் கணக்கு வைக்க முடியாதுங்க. என்ன கொஞ்சம் ஒரு டீசன்ஸ் இல்லாம எங்கிட்ட இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நேத்து கோயில் என்னடானா நீங்க கூழ் ஊத்திட்டு இருந்தீங்க. இப்ப என்னடானா இதெல்லாம் கொண்டு வந்து சமைக்க போறேங்கிறீங்க. ஒரு நாள் கூட நீங்க காலேஜ் போனது நான் பார்க்கவே இல்லை. திஸ் இஸ் டூ மச். உண்மையிலேயே நீங்க ப்ரொஃபஸரா இல்லையா? நான் ப்ரொஃபஸர் இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸே காலேஜ் போக மாட்டேங்கறா. எங்கள பார்த்து கேள்வி கேக்குறீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல. ஆமா என்னடா எனக்கு புடுங்க போல இருக்கேடா. மேடம் எங்க காலேஜ் இருக்கிறது அதனால தான். மீதி ஹாப்டே இருக்கு பாருங்க. இத மாதிரி எங்களோட பர்சனல் வேலைய எல்லாம் பாத்துக்குவோம். அப்படியா? ஆமாங்க மேடம். முத முதல்ல நாங்க சமைக்க போறோம். கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்களும் வரீங்க. வாடா. வர வரேன். இப்போ இதோ பாருங்க கண்டிப்பா நீங்க சாப்பிட வரணும். ஏன்னா நாங்க நிறைய சமைக்க போறோம். வரேன். ஆனா சாப்பிடற மாதிரி இருக்குமா? என்ன இப்படி கேட்டீங்க? லேடிஸ் விட நாங்க சூப்பரா சமைப்போம். உதாரணத்துக்கு இன்னைக்கு பச்சை பருப்பு பாயாசமும் உளுந்த பருப்பு வடையும் பண்ண போறோம். அத மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. இந்த ஒரு பக்கத்தை மீசி எடுத்துக்கிறேன். சேலஞ்ச் சேலஞ்ச் அந்த கேப்ல அத போறேன். ஓகே சூப்பர். மச்சான் மச்சான் வரப்போற கெஸ்ட்களுக்கு என்னென்ன ஐட்டங்கள் சமைக்க போற சொல்லு 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 சொல்லு. முருங்கைக்காய் சாம்பார் ரசம் அப்புறம் எப்படி? அடா பாவி இந்த காலத்துல பிச்சைக்கார கூட இதெல்லாம் சாப்பிட மாட்டானடா. கெடுத்து குடிச்சு வராக்கிறவன் போல இருக்க எல்லாத்தையும். ஐயோ டேய் வரப்போறதோ ஒரு சூப்பர் பிகன்ங்க. அதுங்களுக்கு ஒரு பச்சை பருப்பு பாயாசம் உளுந்தம் பருப்பு வடை இந்த மாதிரி ஆக்கி போட்டாதானே நமக்கு ஒரு கெத்தா இருக்கும். நீ சொல்றது கரெக்டாண்டா. வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. செய்ய தெரியாதா? அட பாவி. ஐயோ முதலுக்கே மோசமா போச்சே. டைரக்டர் டைரக்டர் என்ன எல்லாம் எனக்கு தெரியும். பயத்தம்பருப்பு பாயாசமும் வடையும் சுட்டுத்தரதாக சவால் விட்டுருக்கேன். இவன் எனக்கு தெரியாது கைய வச்சுட்டு அவ்வளவுதானே? அது மட்டும் இல்லடா, ஒரு பக்கத்து மீசை வேற எடுக்கிறேன்னு சவதம் விட்டு வந்து மீச மலையெல்லாம் பந்தயம். ஆமா அறிவு கெட்டவனே. ஏன் இதை எடுத்து வாயில வை. வைக்கிறேன். பத்த வை. பத்த வைக்கிறேன். டேய்
ஒரு ஆம்பளைங்கிறவன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மீசம்பள பந்தயம் கட்டப்படாது, தெரியுதா உனக்கு? எதுடா சின்ன விஷயம்? சின்ன விஷயம் இது, என் காதல் பிரச்சனைடா. என்னது காதல் விஷயமா? ஆமாடா மச்சான், எழுத்த விட்டு திம்ஸ் கட்ட மேல எனக்கு ஒரு இது. அந்த குண்டா இருக்கிறது ஏன்றா? சிச்சி அது லூசுடா, அதே மேல ஓப்பனுவான். ஊர்ல இருந்து வந்துப்பா ரெண்டு பொண்ணுங்க, அதுல ஒரு திம்ஸ் கட்ட இருக்க. அது யாரு? அவ தங்கச்சி சொல்றியா? அவ ஸ்டன்ட் பார்ட்டி மாதிரி இருக்கா, திமிரு பிடிச்சோன்னு சொன்ன. அந்த திமிர்லயும் ஒரு அழகு இருக்குது மச்சான், அதான் இந்த சமையல பண்ணி போட்டு எப்படியாவது அதை கவர் பண்ணலாம்னு நினைச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் அது விருந்து இல்ல மச்சான், அந்த பொண்ணுக்கு நான் வைக்கிற மருந்து அதான் நினைக்கிறேன். ஆனா இவதான் எல்லாத்தையும் கெடுத்து. அழகில பாட்டு, நான் யாரு? டுபா குரு மச்சான். யாரு? டைரக்டர். ஒரு டைரக்டர் முன்னால அழுகலாமா? இந்த பாரு, உனக்கு தேவை பாயசம் வரதானே? ஆமா. என் ஆள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ற, கேட்ட தோற. என்னது பச்சை பருப்பு பாயசமா? அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு வேணா சொல்லி தரேன். ஆஹா, பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி செய்யறது எழுதிதா? ஏய் லூசு, செய்ய தெரியலன்னா எப்படி நீ சொல்லி கொடுக்க முடியும்? இப்ப நான் எழுதிட்டு போலன்னா ஹீரோ சார் என்ன ஹீரோனி ஆக்க மாட்டாரா? பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி பண்ணணும்னு எழுதி தரணும், அவ்வளவுதானே? கொடு, நான் எழுதி தரேன். நான் தான் எழுதி கொடுத்தேன்னு அவங்களுக்கு சொல்லக்கூடாது. அதான் அவங்களும் சொன்னாங்க. அப்படியே வடபாயசமா தரையில இறக்கி வைக்க போறோம். என்ன தெரியும் என்ன சிரிப்பு? ஆம்பளை மொத மொத சமைக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். என்னடாவா அங்க பாடுறா, நம்ம ஏரியாவே வருது. ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. என்னங்க பீச்சுக்கு வந்தீங்களா? இல்ல, சினிமா பார்க்க வந்தோம். சினிமாவா? என்னங்க கேள்வி இது? பீச்சுக்கு போய் எதுக்கு வருவாங்க? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிங்க. இந்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. வேணாங்க, நீங்க சாப்பிடுங்க. உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தோம். ஹலோ, நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? வர வழியில ரெண்டு குரங்க பார்த்தேன், அப்பவே நினைச்சேன் நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு. தப்பு நினைச்சுக்காதீங்க, தூரத்துல இருந்து பார்க்கும் போதே நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தது தெரிஞ்சது, அதனாலதான் உங்க எல்லாருக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ்ங்க. நாங்க தண்ணில விளையாட போறோம். உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? போங்க, அப்படியே உங்க விளையாட்டுக்கு நாங்க பாதுகாப்பா வரட்டுமா? எங்க அண்ணனே எம்எல்ஏ, உங்க பாதுகாப்பு எல்லாம் வேண்டாம். அவங்க அண்ணன் எம்எல்ஏ வேண்டா, பெரிய பேக்ரவுண்ட் தாண்டா, அப்படியே விளையாடுற மாதிரி விளையாடி பால போட்டு அவங்க மனசுல ஒரு கோல போட்டுருவோமா? விடுறா, அறிவு இருக்காடா? என்ன சொல்றீங்க, வேலை கிடைக்க தள்ளி போச்சீங்களா? ஆமாயா. ஹலோ, காசு வாங்கியாச்சுன்னா வேலையை முடிச்சு கொடுக்கணும், இல்லன்னா அந்த மந்திரி யாருன்னு சொல்லி நானே போன் போட்டு பேசிக்கிறேன். ஹலோ, யாராவது எங்க ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டா? ஆமா சார். ஆமா சார், எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு, சினிமாவில இருக்காரு. சினிமா காரணா? என்ன சினிமா காரணா? சினிமா இல்லன்னா அரசியலே கிடையாது. ஐம்பது வருஷமா இந்த தமிழ்நாட்டு ஆள்றது சினிமா காரணா, மைண்ட் இட். டேய், இவனை முதல்ல கழுத்தை பிடிச்சி வெளியதல்ல. டேய், இவனுக்கு வேலை இமிடியேட்டா கேன்சல் பண்ணிட்டேன் சார். சரிக்கு போறேன். டேய், இது வரைக்கும் எத்தனை சினிமா இல்ல, நீ நடிச்சு ஒரு படமாவது ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ஏன்டா சினிமா பேரை சொல்லி எங்க வாழ்க்கையில மண்ணெல்லி போட்ட? மீதிய வந்து அடிக்கிறேன் சார். சார், நான் சொல்றது கேளுங்க சார். என்னடா கேக்குறது? டேய், இவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா? 1.5 லட்சம். 1.5 லட்சம்? ஐயோ, நீ குடிக்கிற காசு போறாதீங்க சார். சார் 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 எடுத்துப்பாங்க சார், எடுத்துப்பாங்கடா சார். ஏதோ தெரியாம பேசிட்டான் சார். என்ன தெரியாம பேசுறது? மந்திரி மாறிட்டாரு, புதுசா ஒரு மந்திரி வந்திருக்காரு, அவரை கரெக்ட் பண்ணி வேலை வாங்கி தரதுக்கு ஒரு மாசமா டைம் வேண்டாம்.
அப்ப ஒரு மாசத்திலே எங்களுக்கு வேலை கிடைச்சிருமா சார்? அடுத்த மாசம் 1 தேதி வீடு தேடி அப்பாயின்மென்ட் ஆர்டர் வந்துரு. சார் சார், வேலை கிடைக்காதங்கற பயத்துல தான் சார் நாங்க இப்படி எல்லாம் பேசிட்டோம். இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா நாங்க அவன பேசவே விட்டுக்க மாட்டோம் சார். ஆமா சார், நான் கூட இப்ப அவன நங்கு குத்துனியா? ஆமா சார், இருந்துட்டு போட்டேன். அந்த சினிமாக்கார இந்த பக்கமே வர மாட்டான், சத்தியமா வர மாட்டான் சார். ஏப்பா அந்த சின்ன சாமி காலேஜ் லிஸ்ட் நம்மட்ட தான் இருக்கு. ஆமா, அதுல இவங்க ரெண்டு பேர் பேரை சேர்த்திடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒழுங்கா சாப்பிடு. இந்த வாய மூடிட்டு எந்த வாயால சாப்பிடுற? சாப்பிடு. ஏங்க, உங்க சிஸ்டர் ஸ்டண்ட் யூனியன்ல மெம்பரா? டேய் மச்சான், இப்பயே அந்த பொண்ணு உன்னை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு பின்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையாடுறா, சாப்பாட்டுல கொஞ்சம் லிமிட் ஆறு. லிமிட்டை பத்தி நீ பேசுறியா? இது எப்படி வந்துச்சு உள்ள? அது தெரியாதனமா அவனு உள்ள போய் வந்துருச்சு. அப்ப இது எப்படி உள்ள போச்சு? எப்படி உள்ள வந்துச்சு? ஹீரோ சார், இந்த வந்துடுற மச்சான். என்னது இது? ஏற்கனவே ரெண்டு முட்டையை திருடி உள்ள வச்சிருக்கான். இவனுக்கு என்ன ஸ்பெஷல்? என்னடா குடும்பம் மாதிரி இருக்குன்னு சொன்ன, குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். எங்க ஊர்லயே எங்க அம்மா தாங்க சூப்பரா சமைப்பாங்க. அதை விட நீங்க சமைச்சிருக்கீங்க பாருங்க, சூப்பரோ சூப்பருங்க. பாத்தியாடா, ஒரு எலும்பு துண்டை பார்த்த உடனே மம்மியவே டம்மி ஆக்கிட்டான். இந்தாங்க சார். தேங்க்ஸ் மச்சான். என்னடா என்னடா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து ஏதாவது லெட்டர் வந்திருக்குதா? வேலை கீழ தவறுதலா குடுத்துட்டாங்களா? ஒரு நிமிஷம் இரு. என்னடா, ஊர்ல தங்கச்சி எழுதிருக்காடா? என்னவா? ஊர்ல மழையே இல்லையா? அப்பாவுக்கு கூலி வேலை கூட கிடைக்க மாட்டாங்க. இங்க மட்டும் என்ன வாழுதான்? அது மட்டும் இல்லடா, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா, உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே உங்க செலவெல்லாம் போக மீதி பணம் இருந்தா அனுப்பிச்சு வைங்க, வட்டியெல்லாம் கட்டணும்னு எழுதிருக்காங்கடா. நாமளே இங்க சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு இருக்கோம், நாம எப்படி பணம் அனுப்ப முடியும்? இந்த உங்க அப்பாவும் எழுதியிருக்காரு. எங்க அப்பா மட்டும் என்ன எழுதியிருக்க போறாரு? அதே பஞ்ச புராணத்தை தான் பாடியிருப்பாரு. இதையெல்லாம் பிரிச்சு படிக்கிறதே நான் டைம் வேஸ்டா நினைக்கிறேன். ஹலோ, யாரு? ரஜினி சாரா? ஆமா சார், நான் தான் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்? அப்புறம் சார், நம்ம டைரக்டர்ல நீங்க கொஞ்சம் ஆக்ட் பண்ணி தரணும். அட்வான்ஸ் எவ்வளவு சார்? 5 லட்சம். நம்ம பையன் கோபிட்ட கொடுத்துறோம் சார். ஓகே சார், நல்லது நல்லது. மச்சா, என்னடா ஒரு மாதிரியா ஃபீலிங்கா இருக்கு, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடா, ஊர்ல தங்கச்சி லெட்டர் எழுதி இருக்கா. ஓ, இத பாரு, ஊர் கண்பா எப்படியாவது ஒரு 1000 ரூபாய் ரெடி பண்ணி கூட. 1000 ரூபாயா மாப்பிள? சொல்றேன் தப்பா நினைக்காத மாப்பிள, ஒரு 1000 ரூபாய் 10 வட்டிக்கு கிடைக்கும்னு ஒரு ஆட்டோ புடிச்சு மெட்ராஸ் சிட்டி பூரா ராவு ராவு டிரைவிட்டு வர்றே, ஒருத்த கூட தர மாட்டீங்க மாப்பிள. அப்புறம் ஏண்டா பேட்டரியே இல்லாத டம்மி போன்ல ரஜினியை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்க? ரஜினி கூட பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணா ஆட்டோக்கார காசு கேட்க மாட்டான். அப்ப அதுக்கே உன்ட காசு இல்லையா? டேய் இத பாரு, நீ எனக்கு ஏதாவது உதவி பண்ணனும் நினைச்சனா உனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கூட. வேலையா? ஏண்டா, நீ ஏற்கனவே படிச்சவங்களாச்சே, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா? கூலி வேலை இருந்தாலும் பரவாயில்ல. டேய் என்னடா கூலி வேலைன்னு சொல்ற? டேய் அவனே ஓகேடா, நீ ஏன் பதறற? அண்ணா ஆட்டோக்காரனே, ஒன்ஸ் அண்ட் ப்ளீஸ். அவரே எதுக்குடா இவன் கூப்பிடுறான்? என்ன டேய், இவங்க ரெண்டு பேரும் உயிர் நண்பங்க, நீங்க என்ன பண்றீங்க? இவனை உங்க ஆட்டோ ஸ்டாண்ட கூட்டி போய் ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி. ஆமாங்க. அடுத்தவங்க ஆட்டோ எதுக்கு தம்பி? என்னுடைய ஆட்டோவே தம்பி ஓட்டுட்டு. நான் சொல்லல. தேங்க்ஸ்ங்க. கை கொடுங்க. கிரேட் தம்பி. நடிக்கிற சான்ஸ். கவலையே படாதீங்க. ஒண்ணு நீங்க ரஜினிக்கு அப்பாவ நடிக்கிறீங்க, இல்ல ரஜினி உங்களுக்கு பிள்ளையா நடிக்கிறாரு. டேய் ரெண்டும் ஒண்ணு தானடா. புரியாத சும்மாறா. என்னடா ரஜினிக்கு? ஆஹா, எனக்கு அது போதும் தம்பி. தம்பி அப்ப வர்றது இல்ல. அண்ணே நீங்க இங்க இருங்க, நான் போய் டிரஸ் மாத்திட்டு வந்துறேன். ஒரே நிமிஷம். வாங்க தம்பி வாங்க. என்னடா நீ இந்த டுபாக்கூர் சொல்றான்ட்டு நீயும் ஆட்டோ ஓட்டுற?
இந்த வீட்டு ஓனரே ஒரு ஆட்டோக்காரன். என்னைக்கா ஒரு நாள் நீ ஆட்டோ ஓட்டுபோம் பாத்துட்டானா நம்ம குட்டெல்லாம் வெளியே வந்துடல. அதை விட அந்த பொண்ணுங்க பாத்துருச்சுக்கன்னு பை. அவ்வளவுதான், நாம ப்ரொஃபசர் இல்லைங்கிறத தெரிஞ்சு அப்புறம் ஏன் லவ் ஃபெயில் ஆயிரும்டா? இதை பாரு, எனக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு தெரியதான் போகுது நமக்கு வேலை இல்லைங்கிறது. இப்போ எனக்கு அவங்க பிரச்சனை முக்கியம் இல்ல. முதல்ல நான் ஊருக்கு பணம் அனுப்பணும், அவ்வளவுதான். டேய் டுபாக்கூரு, அவனுக்கு ஆட்டோனா எனக்கு என்ன மீன் பாடி வண்டியா? ப்ரொஃபசர் இங்க வாங்க. என்ன கீது டார்லிங், நாம எவ்வளவு தூரம் நெருங்கி பழகிட்டு இருக்கோம், இன்னும் ப்ரொஃபசர் ப்ரொஃபசர்னே கூப்பிடுறியே. எனக்கு தான் கோபின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அத சொல்லி கூப்பிடு, இல்லனா டேய்னு கூட கூப்பிடு. நான் கூப்பிட மாட்டேன், ஏனா நான் உங்களை லவ் பண்றதே நீங்க ப்ரொஃபசர்ங்கிறதுனால தான். அப்படியா? சப்போஸ் நான் ப்ரொஃபசர் இல்லன்னு உனக்கு தெரிஞ்சிரா? அந்த நிமிஷம் உன்னை என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. குட் கேர்ள், சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்ன லெட்டர் அது? எங்க அக்கா லவ் லெட்டர் கொடுத்தா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்க அக்கா எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாமா? அது உடைய பண்பாட்டுக்கு ஒத்து வருமா? உன் மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெருசு, எங்க அக்கா வேற வேணுமா? இத கொண்டு போய் ப்ரொஃபசர் ரவி சார் கிட்ட கொடுப்போ. ஓ பாத்தியா, அவனுக்கு ஒரு லவ் இருக்குங்கறதே நான் மறந்தே போயிட்டேன். மறப்ப மறப்ப. டேய் நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சுடா. டேய் மச்சான், டேய் ரவி, நமக்கு நல்ல நேரம் ஒர்க்அவுட் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஆட்டோ ஓட்டி தான் பொழப்பு நடத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தே, ஆனா அந்த ஆண்டவன் உன்னை ஒரு முதலாளியாவே ஆக்கிட்டான்டா. என்னடா சொல்ற மச்சான்? டேய் அந்த கண்ணழகியில அவ இவனுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டாடா. யாரு, மீனாவா? ஆமாடா. டேய் இதுக்கு முன்னாடி ஒரு பதில் போட்டேன்னு வச்சுக்கேன், நாம மூணு பேருமே கோடீஸ்வரங்க தான்டா. அதுக்கப்புறம் எம்எல்ஏ காலேஜுக்கு அவன் பிரின்சிபல் ஆயிருவான், நீ மீன் பிடிக்கிற கப்பலுக்கு கேப்டன் ஆயிருவான், இருக்கிற மிச்ச மீன் சுத்தலாம் வித்து ஹாலிவுட்ல நான் டைரக்டர் ஆகி ஸ்பீல்பர்க் ஆனானு பாத்துருவேன். டேய் 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 டேய், ஓவரா கற்பனை பண்ணாதடா. இந்த எது கற்பனை? அந்த பொண்ணுங்க நம்மள லவ் பண்றது உண்மை, நாம அதுங்கள லவ் பண்றது உண்மைதானடா. டேய் அவங்க எதை வச்சு நம்மள லவ் பண்றாங்க? உங்க பர்சனாலிட்டி வச்சு ப்ரொஃபஷன் வச்சு லவ் பண்றாங்க. இப்ப நமக்கு வேலை இல்லங்கற உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் லவ் பண்ணுவோம். நீ வேற லைட்டா வார்த்தையை விட்டதுக்கே சட்டையை பிடிச்சு முறுக்குறாடா. இதுல உண்மை தெரிஞ்சிடாக்க செருப்படிதான் உழும். இதுல எங்க இருந்து நான் சொல்றது? டேய் மச்சான், அவன் சொல்றது கரெக்ட் தான்டா. உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்க போகுது? தேவையில்லாம எங்க அப்பே குதிருக்குள்ள இல்லைன்னு சொல்லி ஏன் மாட்டிக்கிறீங்க? அதானே ஏற்கனவே என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு, எதா இருந்தாலும் யோசனை முடிச்சு எங்க அப்பா. வாயப்படுறா, நம்மள நேசிக்கிறவங்க கிட்ட உண்மையா நடத்துக்கணும். உண்மையை சொல்லாம நம்ம இந்த லெட்டர் கொடுத்தோம்னு வச்சுக்கேன், அது நம்ம காதலுக்கு செய்யற துரோகம். என்னது, நாளைக்கு ஊருக்கு போறாங்களா? ஆமா, அடுத்த வாரம் தான போறதா சொன்னாங்க? அது ஓல்ட் நியூஸ், இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது லேட்டஸ்ட் தகவல். அது மட்டும் இல்ல, நாளைக்கே மந்திரி வீட்ல இருந்து அவங்கள பொண்ணு பாக்குறதுக்கு பசங்க வர்றாங்களா தெரிஞ்சுக்கோ. அப்படியா? ஆமாண்டா. நீ என்ன பண்ற, உடனடியா ஒரு லவ் லெட்டர் எழுதி கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு உன் காதலை கன்ஃபார்ம் பண்ணிக்கிற. என்ன யோசிக்கிற, அது முடியாதா? அப்ப ஒண்ணு பண்ணு, இந்தா இந்தா இந்த பூவெல்லாம் கொண்டு போய் அவ மேல தூவிட்டு எங்க இருந்தாலும் வாழ்கன்னு ஒரு பாட்டை பாடிட்டு வர்ற கண்ணீரை தொடச்சிட்டு வந்துகிட்டே இரு. வாய்க்கு வந்தபடி பேசாத. என்ன, நான் அவளை மனசார விரும்புறேன். விரும்புறியா? எதுக்கு விரும்புற? இவ்வளவு வசதியான விட்டு பொண்ணா இருந்தாலும் கூட கௌரவம் பார்க்காம யதார்த்தமா பழகுறா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிடிச்சிருக்குல்ல, அப்ப வா ஒரு எட்டு போய் சொல்லிட்டு வந்துடலாம். இருடா. என்னடா சொல்லலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நாம ப்ரொஃபஸர்ல ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கனு உண்மையை சொல்லிடலாம். ஐயோ, இதயத்துல இருந்தே உன்னோட இதாண்டா பிரச்சனை, லவ் சரியான டைமுக்கு சொல்லி தொலைக்க மாட்டாடா. சர்றா போய் உண்மையை சொல்றா. என்ன என் ஆளு, நான் ப்ரொஃபசர் இல்லைன்னு தெரிஞ்ச மறுகணமே என்ன நடுத்தரோடு தூக்கி போட்டு மிதிப்பா? அதை பத்தி பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வாங்கியிருக்கிறேன், இனிமே ஃபியூச்சர்லையும் வாங்க போறேன், இது இடையில வாங்கினா நினைச்சிட்டு போறேன். இதுக்காக ஏற்பட்ட காயங்களை எல்லாம் காதலுக்காக செய்யற தியாகங்களா நினைச்சுக்கிறேன். வாடா சீக்கிரம் ஆட்டோல ஏற, வாடா. சரக்கு வச்சிருக்கேன். ஏய், இந்த பாட்டுக்கிட்டு பாடுறது வச்சா கொண்டு போடுவோம். உன்ன போயிடு உள்ள. இறக்கி வச்சிருக்கேன், முறுக்கு வச்சிருக்கேன். வாப்பா. என்ன சார்? இப்ப நீ என்ன பண்ற? உங்க அக்கா மீனா இருக்காருல்ல, அவட்ட போய் ரவி சார் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா, கையோட கூட்டி வச்சாலும் சொல்லி கூட்டி வா. அவங்க இப்ப ஊருக்கு போறாங்களே. அசு, ஒரு டைரக்டர் அப்படி ஏன் சேர்த்து பேச்சுக்கிட்டா லைஃப்ல நீ ஹீரோனியா ஆக முடியாது, புரியுதா? சொல்றா சீப்பா. அவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினா தான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். ஏ கண்ணம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? யார் இந்த கிழவி? பாட்டி. மீனாவோட பாட்டி? அப்ப பெரிய பாட்டி தான். பாட்டி குட் மார்னிங். குட் மார்னிங். யாருது? நான்தான் பாட்டி. உங்க பேத்தி ஹீரோனியாக்க போற டைரக்டர். ஓ, சினிமா டைரக்டரா? ஐ அம் ஜேம்ஸ் இட்லி. இட்லியா? எஸ். கிடைச்சிருச்சு. என்னது? நான் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. என்னது? சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சுல, அந்த படத்தை இன்னும் 2 மந்த்ல தமிழ்ல ரீஷூட் பண்ணலாம் இருக்கேன். சரி, அதுல ஒரு கவுன் போட்ட கிளவி ஆக்ட் பண்ணிருக்கல, சேம் கவுன் போட்டு நீங்க ஆக்ட் பண்றீங்க. இந்த அழகான கேளு, என் படத்துல நான் யூஸ் பண்ணாம விடவே மாட்டேன். என்ன ஒண்ணு, ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா
இப்பவே பூஜை போட்டு எவ்வளவு 25 லட்சம் கேட்டா ஏற்கனவே வசூல் பண்ணது பத்தா அது புதுசா வந்த விருந்தாளிகிட்ட வசூல் பண்ண பாக்குறியா கொண்டு போடுறோம் போடா இங்க நீ வாங்க பாட்டி அவங்க ஒரு அருமையான புரொடியூசரை கெடுத்து விட்டானே டேய் என்ன பண்ணிட்டு இருக்க என்னது நானும் உன்னை நேசிக்கிறேன் அடா பாவி அதான் நேராவே போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்ல போறியே அப்புறம் எதுக்கடா கை கூட்டிதான் எம்பராய்டரி பண்ணிட்டு இருக்க டேய் ஏதாவது பிரச்சனை நேர்ல சொல்லலாம் இது காதல் சம்பந்தப்பட்ட விஷயம்டா இப்படிதான் சொல்லணும் ஐயையே நல்லவேளை புறா கால்ல கட்டி அனுப்பாம விட்டிய உன் காதல எந்த கால்ல கட்டி விட்டாலும் காதல் ஒண்ணுதான்டா ஓல்ட் இஸ் கோல்ட் பரவாயில்ல என்ன ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே ஆமாங்க ஒரு 10 நிமிஷம் தனியா பேசணும் என்ன மீனு யோசிக்கிற இதெல்லாம் எப்பவோ பேசிருக்க வேண்டியது இப்போவே ரொம்ப லேட் போ போ போறேன் ப்ரொஃபசர் நான் ஊருக்கு போயிட்டு வரேன் பை ஹீரோ சார் நான் ஊருக்கு போயிட்டு வரேன் பை பை ஓகே என்ன ப்ரொஃபசர் எதுக்கு ஃபீல் பண்றீங்க டேய் ஊருக்கு போறேன்னு சொன்ன உடனே எனக்கு அனாதையான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு நோ நோ நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அனாதை கிடையாது தைரியமா இருக்கணும் தேங்க் யூ இந்த Dressல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உண்மையிலேயே இப்பதான் நீங்க ப்ரொஃபசர் மாதிரி இருக்கீங்க இது என்னோடதுதான் அக்செப்ட் திஸ் தேங்க் யூ ஹலோ யாரு நாங்க எம்எல்ஏட தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்களோட ஃப்ரெண்ட் பேசுறோம் எம்எல்ஏ தங்கச்சி ஃப்ரெண்டா யாரா நீ உன் பேர் என்னடா ஏண்டா ரொம்ப சத்தம் போட்டு பேசுறேன் ஒருவேளை எம்எல்ஏ வர்க்குமோ அட நீ வேற நேரத்துல எந்த எம்எல்ஏ வீட்ல இருப்பாரு ஒண்ணு தொகுதியில இருப்பாரு இல்லாட்டி அதிகமா சொத்து சேர்த்து ஜெயில இருப்பாரு குடு எவனோ வேலைக்கார எடுத்துட்டு விளையாடுறான் அவன்கிட்ட நான் கொஞ்சம் விளையாடுறேன் ஹலோ நான் எம்எல்ஏ மச்சான் பேசுறேன் என்ன மச்சானா ஆமாண்டா மடையா டேய் பொறுமை வேலைக்காரன் விளையாடுறான் ஏண்டா டேய் அந்த பொண்ணுங்களுக்கு நாங்க லவ்வர்ஸ் எம்எல்ஏ நாங்க மச்சான் தானே என்ன பேச்சு பேசுற நீ டேய் வேலைக்காரங்க போன் எடுத்தா கொஞ்சம் பொறுப்பா பேச கத்துக்கங்கடா நீ யாரா நீ பெரிய லார்டு லவக்கு தாசா யாரா நீ திருட்டு ராஸ்கல் நான் எம்எல்ஏ பேசுறேன்டா ஐயா சொல்லுங்க ஐயா எம்எல்ஏ கிட்ட இவ்வளவு தெனாட்ட பேசுறியா இன்னைக்கு உன வெட்டி போச்சிருண்டா தயவு செஞ்சு மனசு வைங்க சார் அப்ப பாஞ்சு நாள் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும்ல சார் கண்டிப்பா கிடைச்சிடும் சார் சத்தியமா கிடைச்சிடும் சார் நம்புங்க சார் அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க உங்க கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை இல்லைங்கிற விஷயத்த எவனுக்குமே சொல்லாதீங்க சார் எங்க அப்பா அம்மா கூட சொல்ல மாட்டோம் சார் அப்பா அம்மா என்னடா கீதா மீனாவுக்கு தெரியக்கூடாது டேய் அவங்களுக்கு சொல்லனா எப்படிடா என்ன பேச்சு பேசுற பொம்பளைங்க மாதிரி ஓட்ட வாயிடா அதுல ரகசியம் தங்காது அப்படி 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 போயிடும்ல டேய் டோட்டல் அந்த விஷயத்தை போட்டு அமுக்குங்கடா பாத்தீங்களா நல்ல சகனம் மணி அடிக்குது இது கூட எங்க வேற விஷயமா தான் இருக்கு நாங்க தான் இந்த நம்பரே கொடுத்தோம் ஆமா பிபி நம்பர் ஹலோ டாடா ஹலோ டாடா யாரு எம்எல்ஏ வா ஐயோ எம்எல்ஏ வா என்ன பங்களி பங்களி என் தங்கச்சிங்க கல்யாணம் பண்ணி போற மாப்பிள்ளைங்கள நீயும் பாத்துட்டு பாட்டியும் பாத்துட்டாங்க சந்தோஷம் தான் நானும் பாக்கணும்லடா மாப்பிள்ளைங்கள பாக்கணும் அவ்வளவுதானே பாத்திரா போச்சு பங்காளி நாளை நீ என்ன பண்ற நேரா என் வீட்டுக்கு வந்துரு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து காலேஜ் போய் நாளைக்கே மாப்பிள்ளைங்கள பாத்துருவோம் காலேஜ் இல்லையா ஏன் பங்காளி ஒரு 14 கழிச்சு நீ வந்து பாக்கலாமே டே டே ஆல்ரெடி அவங்க என் மேல கோவமா இருக்காங்க லேட்டா போய் மாப்பிள்ள பாத்துன்னு வச்சுக்க அண்ணனுக்கு எங்க மேல அக்கறை இல்லைன்னு சொல்லுவாங்க டபார் இதெல்லாம் வேணாம் நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் மாப்பிளை பாக்குறோம் போனவை என்ன சார் இதோ பாருங்கப்பா நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது நாளை காலையில நானும் அவனும் காலேஜ் முன்னாடி வந்து நிப்போம் எந்த காலேஜ் சார் எந்த காலேஜ் நீங்க முடிவு தொலைங்க உங்ககிட்ட மாட்டிட்டு அவஸ்தப்படுறேன் நான் வேலையே இல்லாம எந்த காலேஜ்ல போய் நிக்கிறது உங்க நண்பன் நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க என்னடா நாளை காலையில பழனி இப்ப காலேஜ்ல நீங்க பிரின்சிபால் பிரின்சிபாலா பிரின்சிபால்ல ப்ரொபோசர் அந்த பிரின்சிபல் வாயால உங்களை ப்ரொபோசர் சொல்ல வைக்கிறேன் எங்க காலேஜ்ல ஷூட்டிங் நடத்த பர்மிஷன் வேணும்ன்றீங்க ஆமா சார் ஆமா சார் 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 ப்ளீஸ் எப்பயா ஷூட்டிங் பண்ண பர்மிஷன் கொடுத்துங்க சார் ஓகே எடுத்துங்க थैंक यू சார் யூ थैंक यू சார் போலாம்டா ஆ ஒன் மொமெண்ட் என்ன சார் அது என்ன சீன் நான் தெரிஞ்சிக்கலாமா அது அவர்தான் டைரக்டர் சார் அவர்தே கேளுங்க அது ஒண்ணுல சார் கதை பிரகாரம் இவங்க ரெண்டு பேரும் ப்ரொபோசர் ஆமா சார் எல்லாம் கதை தான் சார் இந்த ப்ரொபோசர் ரெண்டு பேரும் ஒரு விழாவுக்காக காலேஜ் விட்டு வெளிய போறாங்க
போகும்போது எதுக்கு எம்எல்ஏ வர்றாரு? வந்தவரு ஒரு பிரின்சிபலை பார்த்து இந்த ரெண்டு ப்ரொபோசல் நல்ல பசங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு ரொம்ப தங்கமான பசங்க சாருங்கிறாரு. உடனே அந்த எம்எல்ஏ அவருடைய ரெண்டு தங்கச்சியையும் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. அதான் சார். ஆமா சார். எம்எல்ஏ எல்லாம் குறைய ராசன் ராசன் இல்ல சார், ஆக்ஷன் சார். சும்மா எண்ணங்களை மதுரை மாநாட்டிலே முழங்குவோம். தமிழின் புகழ் தனி தரணிக்கே வழங்குவோம். மாதமோ ஆடி மாணவர் புகழ் பாடி வெற்றி கனி நாடி மீண்டும் உங்களை தேடி வரும் இந்த ஜோடி ஜோடி ஜோடி. அதோ கோட்டும் சூட்டும் போட்டு மாலை போட்டிருக்காங்களே அவங்க தான் மாப்பிள்ளைங்க. ஓ அப்படியா? ஆமா. டேய் அவங்கள வெறும் ப்ரொஃபசர் சொன்ன அரசியல்வாதி மாதிரி என்னமா ஸ்பீச் கொடுக்கறானுங்க. பேசாம நம்ம கட்சியில இளைஞர்களை தூக்கி போட்டுருங்க. நமது வருங்கால முதல்வர். டேய் ஏன்டா அதெல்லாம் சொல்றீங்க? வெளிய போற மாதிரி சீன்றா, எங்களை உள்ள அனுப்பிச்சாதீங்க. நீங்க இங்க உள்ள போங்க. இல்லையா? ஆமா தம்பி, ப்ரொஃபசர் தம்பி கொஞ்சம் இல்லங்க. இவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் இந்த படத்தை நடிக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஓ அந்த எம்எல்ஏ வந்திருக்கிறாரு நீங்களே? அவரேதான். அப்ப வாங்க வாங்க. என்னங்க தம்பி அவசரமா இங்க கிளம்பிட்டீங்க போல இருக்கு. கரெக்டா சொல்லிட்டீங்க. ரெண்டு பேரும் இலக்கிய விழாக்கு போயிட்டு இருக்காங்க. ஆமா சார். யாரு? என்ன கேட்டு நீங்க கல்யாணம் பண்ணி போறீங்களே, அந்த பொண்ணுங்களோட சொந்த அண்ணன்பா எம்எல்ஏ. எம்எல்ஏ 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 எம்எல்ஏ. வணக்கம் சார். தேங்க்யூ. இவர் தான் எங்க காலேஜ் பிரின்சிபல். நன்ன பிரின்சிபல். வணக்கம். வணக்கம். என்னுடைய ரெண்டு தங்கச்சிகளையும் உங்க ப்ரொஃபஸருக்கு தான் கொடுக்க போறேன். தம்பிங்க எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரொம்ப நல்ல பசங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ரெண்டு பொண்ணு இருந்தா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. வெரி குட் டயலாக். எம்எல்ஏ வீட்டு மாப்பிள்ளைகள் வாழ்க. நம்ம பேராசு ரவி கோபி வாழ்க. தம்பிகளே எனக்கு போய் பேசினா பிடிக்காது. நான் உண்மையை சொல்லுறேன். என் தங்கச்சிங்களுக்கு நீங்க தான் மாப்பிள்ளை நினைக்கும் போது ஆக்சுவலா நான் கொஞ்சம் யோசிச்சேன் ப்ரொஃபஸருக்கு போய் கொடுக்கணுமானு. ஆனா நேர்ல வந்து இங்க பார்த்ததுக்கு அப்புறம் பிரின்சிபல்கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். உங்க அப்பா அம்மா வந்து என்ன பார்த்து சொல்லுங்க. உங்களை முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரி. உடனே கல்யாணம். சம்பந்தி எவ்வளவு கேட்டீங்க? 3 லட்சம். ஆளுக்கு 3 லட்சம். சரியா இருக்க பாருங்க. நீங்க கொடுத்தா சரியா தான் இருக்கும். இந்த பணத்தை நீங்க வரதட்சணையா மட்டும் நினைச்சிடாதீங்க. சும்மா கடன் தான். நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நமக்குள்ள என்ன இதனோட சீர்வரிசையா வச்சுங்க. சீர்வரிசையாவா? நீங்க நல்லா இருக்கணும். விடியா காலையா? ஓகே வரேன். நமக்கு கிடைச்ச சம்பந்தி தங்கையா. டேய் நம்ம வேலை விஷயம் பொண்ணு என்னாச்சு? அதாப்பா வட்டச்செல்லாரு வீடு பூட்டி கிடக்கு. பக்கத்துல விசாரிச்சு பார்த்தா அவன் டெல்லிக்கு போயிட்டானா. என்னது டெல்லிக்கு போயிட்டான்? ஆமாப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேலை கிடைக்கும். ஆமா. எங்க உங்க பங்காளி எவ்வளவு எங்க மேல மரியாதை நம்பிக்கை வச்சிருக்காரு. இப்ப வேலை கிடைக்கலங்கிற விஷயம் தெரிஞ்சா என்னடா நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. அதான் மச்சானே சொல்லிட்டாரு, காலேஜுக்கே உங்க ரெண்டு பேரையும் சேர்மன் ஆக்குறேன்னு. அப்புறம் என்ன? அது மட்டுமாடா, எங்க ரெண்டு பேர் கையிலயும் வைர முகூர்த்தம் மாட்டி வெளியே கொண்டு போய் ரெண்டு காரை காட்டி காரையும் சேர்த்து ஓட்டுங்கன்றாரு. இதுக்கு மேலையும் வேலைய பத்தி பேசுங்க வச்சுக்கங்க. உங்களை மாதிரி மடை அவனுக்கு கிடையாறா? இனிமேல அந்த வட்டச்சலார் தேவை நம்மளுக்கு தேவையில்ல. அவன் சொல்றதான் கரெக்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால பேசாம தாலி கட்டுற வழி பாருங்க. அது என்ன? அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். சார் கேளுங்க சார். அந்த காலேஜ் பிரின்சிபல் வந்திருக்கா பாரு. டேய் என்னப்பா? அந்த காலேஜ் பிரின்சிபல் வந்திருக்கா பாரு. பண்டு போறாரு. அதுக்கு என்னப்பா? அட அறிவு கெட்டவனே, அந்த ஆள் காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்க்கறோம் தான இன்விடேஷன்ல பிரிண்ட் பண்ணி இருக்கோம். இப்ப இந்த ஆள் உண்மையை போட்டு கொடுத்தானா நம்ம மாட்டிக்க மாட்டோம். டேய் அவர் கரெக்ட் பண்ணுவா. நீங்க எங்க போகலாம்? அந்த ஆள நான் எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறேன்? பேசாம இங்க இருக்க. தெய்வம் பிரின்சிபல் சார் எப்படி இருக்கீங்க? அடட நம்ம படத்தை எடுத்த டைரக்டர் தம்பி எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சார்? உடனடியா நான் இந்த எம்எல்ஏ பார்த்தாகணும். எம்எல்ஏ தானே? நான் கூட்டி போறேன். வாங்க 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 சார். என்னையா எம்எல்ஏ காட்டி இங்க கொண்டு தள்ளி விடுறேன். எம்எல்ஏ பார்க்க முடியாது. எவரும் இல்லாம பேசாத. என்ன ரெண்டு பேர் நம்ம காலேஜ்ல ப்ரொஃபசர் ஆக்ட் பண்ணாங்கல்ல, அவங்க நிஜமாவே ப்ரொஃபசர்னு சொல்லி
எம்எல்ஏ தங்கச்சிங்களே கல்யாணம் பண்ணி போறாங்க. அத முதல்ல தடுத்து ஆகணும். ஏன் தடுக்கணும்? ஏன் சார் தடுக்கணும்? யோ, லேடிங்க காலேஜ் போய் கட்டி போயா? அப்படியா? ஆமா. நீங்க பிரின்சிபல் தானே? ஆமா. அன்னைக்கு ஏன் ஆக்ட் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப நாள் நடிக்கணும்னு ஆசை, அதனால நடிச்சேன். அதே மாதிரிதான் படிச்சுக்கிட்டே இருந்த பையனுக்கு ப்ரொபசரா நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு, நடிச்சானுங்க. கண்டுக்கலாம் போங்க சார். நீ என்ன என்ன குழப்புற? ஓஹோ, என்ன எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீயும் அவங்கள ஒத்தனா? இரு, உங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறேன். என்ன சார்? ஜீப்ல கூட்டு போய் கம்பி எண்ணெய் வைக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? கம்பி எண்ணெய் வைக்கிறேன். பார்த்தா ரொம்ப பேசுறீங்க. கட்டி மேல கட்டி மேல. ஹே, ரெண்டு பேரும் இங்க வாங்க. சமீபத்துல செக்ஸ் கேஸ்ல ஒரு டாக்டர் அரெஸ்ட் பண்ணாங்களே, அவரும் படிச்சவர் தாங்க. அப்ப ஏன் வக்காலத்து வாங்குற? ஏன் சார், அப்ப டாக்டர் மாத்ருபூதம் கூட செக்ஸ் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரையும் பிடிச்சு உள்ள போட்டுருவீங்களா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி சார், என் ஃப்ரெண்டுங்க அவங்க பக்கா ஜென்டில்மேன். ஏய், நீ தானே பிரின்சிபல் ரூம்ல கட்டி போட்ட? யார் அது? நீ ரவுடியா? ஐயே போலீஸ். ஏய், தர தரக்கற சார். முதல்ல உனக்கு லாடம் கட்டுறேன். நல்ல கட்டுங்க சார். ஒழுங்கா இருந்தா எங்க பசங்களை கெடுத்ததே இவன் தான் சார். நானு மிதி மிதிங்க சார். நல்ல பிள்ளைய பேர சொல்லி 3 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கி பெருசா பேசுறீங்களா நீங்க? எம்எல்ஏ கிட்ட 3 லட்சம் வாங்கினீங்களா? முடியல சார், பணம் பண்ண கரெக்டா இருக்கா பாருங்க சார். ஏய், கரெக்டா இருக்கா? 50 ரூபாய் குறையும் சார். பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். 50 ரூபாய் என்ன பண்ணீங்க? சாமி உண்டியல்ல போட்டேன் சார். எதுக்கு? கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக சார். செய்யறதெல்லாம் பிராடுதானோ? சாமிக்கு லஞ்சமா? போய் சொல்லி கல்யாணம் பண்ணி எங்களுக்கு அடி வாங்கி வச்சேன். அந்த எம்எல்ஏ கொடுத்த வயிறு மோதிரத்தை குடுத்துருக்கடா. எங்கள விரல மோதிரத்தை காணா பாக்கெட்ல வச்சிருக்கியா? அவன கொஞ்சம் நல்லா பாரு சார். எங்கடா மோதிரம் உன்னது? அங்க வை. ஏண்டா வாயில வச்ச? உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது திருடிக்கு வாங்கணும்னு பயந்து போய் மறைச்சு வச்சிருந்தேன் சார். போலீஸ் சொல்றேன். மேடம் 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 குட் மார்னிங் மேடம். ஐ அம் ஜேம் சிட்லி. மேடம், காபி சாப்பிடுறீங்களா? கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? டீ சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். அப்புறம் உங்க முகத்தை பார்க்காமே சொல்றேன் மேடம், எதிர்காலத்துல நீங்க ஒரு பெரிய சிம்ரானாவும் ஜோதியாவும் வருவீங்க, இது சத்தியம். தேங்க் யூ. அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் மேடம், என்னன்னு கேட்டீங்கன்னா நான் நல்லா சூப்பரா ஆக்ட் பண்ணுவேன் மேடம். எனக்கு சினிமால ஒரு சின்ன சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். என்ன மேடம் பேசாம இருக்கீங்க? ஓஹோ, கருப்பா இருக்கணும் பாக்குறீங்களா? ரஜினியால இருந்து வடிவேல் வரைக்கும் கருப்பா தானே இருக்காங்க, இத போய் ஃபீல் பண்ணிக்கிறீங்க மேடம். மேடம் மேடம் கண்ணம்மா, நீயா? ஏய், எந்திரி எந்திரி லூசு. அம்மா, யார கட்டிங்க வந்த? யார கட்டிங்க அடிக்க வந்த? எம்எல்ஏ என்னடா அடிக்கணும்னு சொன்னா அவர்தான் இந்த ப்ரொடியூசர்ட்ட சொல்லி இந்த படத்துல சான்ஸ் வை கொடுத்தார். அவன் சொன்னா நீங்க வந்துறதா? ஏய், ஏங்க என்ன சொன்னா? நீங்க டைரக்டர் ஆனதுக்கு பின்னால நடிப்பே சொல்லல சொன்னா? அப்புறம் எங்க வந்த? நீங்க எப்ப டைரக்டர் ஆனது? நான் எப்ப நடிக்கிறது? நீங்க இன்னும் டீ காபி குடிக்கிறீங்க? ஐயோ ஐயோ, போய் கிராக் நில்லு. ஏய் ஏய் நில்லு, அடே பத்தியா? ஏய் ஏய், நான் கூப்பிட கூட போயிட்டு இருக்கியா? மேக்கப் பண்ணல பெரிய ஐஸ்வர்யா ரேன் நல்லப்பா. இந்த பார், சொல்றா கேளு.
இந்த கம்பெனி டுபா ஒரு கம்பெனி ரெண்டு நாள்ல பேக்க பண்ணி மூணு நாள் வீட்டுக்கு போயிருவாங்க அவசரப்பட்டு நீ நம்பி தெருவுல தெரியாத நான் ஹீரோ ஆனவன்னா நீ ஹீரோனி ஆகலாம் அது வரைக்கும் பொறுமையா நான் ஹீரோ நைட் கூட நீங்க ஹீரோ ஆகலாம் டேய் நீ எனக்கு சான்ஸ் தரியா என்ன ஏன் தப்பிச்சிட்டே இருக்க வா விடு டேய் ஹீரோனி கை பிடிச்சிடுங்க அவசரப்பட்டு கை நெட்ற வளர்த்துக்கறாங்க என்ன அவன் யார் தெரியுமா யாரு என்னோட லவர் நான் கட்டிக்கப் போற புள்ள வேணா அவட்டே கேளுங்க நீ இப்படி வா மேடம் இந்த டீ குடுக்குற பையனா உங்க லவர் நோ 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 இவர் யாரனே இருக்க தெரியாது சார் அப்படியே சார் சார் எனக்கு தமிழே கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் தெரியும் நான் பிறந்தது மும்பையில நான் படிச்சது அமெரிக்கால சார் ஏ ஃபேமிலியே நார்த் இந்தியா சார் ஓஹோ அப்ப இந்த ஆளு உங்களுக்கு தெரியாது நான் பார்த்ததே இல்ல ஹூ ஆர் யூ மேன் ஏண்டி நான் சொன்னா யாரு கிட்ட ஏண்டி பயம் பயம் டேய் நம்ம ஹீரோனி மேல கை வச்சா போட அடிங்க நம்மள ஒருத்த ஏமாத்தான்ல நம்ம வாழ்க்கையவே சின்ன பினமாக்கனல்ல அவன கண்டுபிடிச்சி போலி போட்டு தாண்டா மத்த வேலையே முதல்ல அவன் ஏரியால போய் தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட நம்ம பணத்தை வாங்கணும்டா அண்ணே ஒரு டீ போடுங்க அக்கவுண்ட்ல வச்சுக்கங்க பாத்தியா நம்ம நிலைமைய நம்ம கையில இருந்த காசை கொடுத்துட்டு அக்கவுண்ட் சொல்ல வேண்டியதா இருக்கு இத பார் முதல்ல நம்ம லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணும்னு நினைச்சேன் பார் அது பெரிய தப்புடா டேய் நாம என்னடா பண்ணுவோம் நாலு பேர் கொடுத்தாங்களே நாமளும் லஞ்சம் கொடுத்தோம் ஆனா அவன் இந்த மாதிரி நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு போவான்னு நமக்கு தெரியுமா இந்த வட்ட செயலாளர் வடுகனாதர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கவலையே இல்லங்கற நன்றி சார் உங்க ரெண்டு பசங்களுக்கு MBBS சீட் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது ரொம்ப நன்றிங்க வட்ட செயலாளருக்கு கட்டம் சரியில்லடா அதனால தான் நம்ம கையிலேயே வந்து மாட்டிக்கிட்டான் அப்புறம் சார் நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க அவ்வளவு பணம் எடுத்துட்டு இல்லையாங்க எடுத்துட்டு வரலையா என்னையா போலப்பதே ஒரு வேலை ஆகணும்னா படத்தோட வரது இல்ல அங்க பாரு ஏண்டா எங்களை ஏமாத்துனது இல்லாம எங்க ஊர்க்காரங்களை வேற ஏமாத்த பாக்கறியா அடிக்கிற வகையில வச்சுக்கலாமா டேய் 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 கேப் மாரி நீ யாரு என்னென்ன தில்லுமுல்லுலாம் பண்ணிட்டு இருக்கற யாராரலாம் உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வந்திருக்கோம்டா அப்பையில தேசத்தை கெடுத்தீங்களா எங்கடா வச்சிருக்க எங்க படத்தை எங்க குடுறாங்க எங்க படத்தை குடுறா எங்க போனா எங்க எங்கிட்ட இல்ல மேல எடுத்து போயிருச்சு யாரா சொல்றா சொல்லு சொல்ற சொல்ற தண்ணி தண்ணி புருஷம் பொண்டாட்டிக்கு மத்தியில 1000 தகராறு இருக்கும் அத கேக்க நீ யாரா ஏமா சொல்றி இந்த ஆள் யாருனே தெரியாது காலேஜ் போயிட்டு வரேங்கள கலட பண்றா காலேஜுக்கு போறியா இது ஏன் பொஞ்சாதீங்க சொன்னா தப்புங்க அடியா குடுக்கு பொஞ்சா சொல்றா அடிக்கடா அப்பா என்ன இப்படி பண்ணிட்டாங்க ஐயோ இவங்க விட இவன் அண்ணன் எவ்வளவு மேல் போல இருக்க என்ன பா ரொம்ப வலிக்குது அப்பா அடடா வீங்கிடுச்சா ஆமா வாய்க்குள்ள காலை விட்டு வச்சா வீங்காதா ரெண்டு பல்லு ஆடுதுடாடே சரி சரி கவர் சார் நான் உத்தர முடி சுதனே இருக்கேன் நீ பாத்தே போய்டான் அவளா சொன்னால் இருக்காது அப்படி எதுவும் நடக்காது நடக்கவும் கூடாது நம்ப முடியவில்லை இல்லை என்னடா அது பட்ட பகலே தண்ணி அடிச்சு வர நான் தண்ணி அடிக்கல உன் தங்கச்சி என்ன தண்ணி அடிக்க வச்சுட்டா நன்றி கெட்டவன் லூசா தெரிஞ்ச உன் தங்கச்சிய தெளிவாக்கி கண்ணம்மாங்கிற பேரை கரிணா கபூர்னு மாத்திரவே நான் வங்கக்கடல பேக்கிரவுண்டா வச்சு போட்டோ எடுத்தவன் நானு அந்த போட்டோ சினிமாக்காரனுக்கு பூரா கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணது நானு அவன் கேக்குறா என்னைய ஹூ ஆர் யூனு கேக்குறான் ஏற்கனவே அடிச்சு மிதிச்சிருக்கிறானுங்க நீ வேற அந்த இடத்துல அடிக்கிறியாடா அடிச்சாங்களா யாரா எங்க ரெண்டு பேர் பொண்டாட்டிகளும் அடியாளுகளை வச்சு எங்களை அடிச்சிட்டாளுடா அடியாள வச்சு எதுக்குடா நாங்க உயிரோட இருந்தா அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது இல்ல எங்களை குறவனுன்றதுக்காக தாண்டா காரை விட்டு முதல்ல ஏத்த வந்தாளுங்க அதுல ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டோம் உடனே அடியாளுகளை வச்சு அடிச்சுட்டாளுடா பாவிகளா கட்ட புருஷன் அடிக்கிற அளவுக்கு மரியாதை இல்லாம போச்சான அந்த நாட்டுல அம்மா பேச்சு பேசுறது ஏண்டா ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் தங்கச்சியே உன்னை ஓட ஓட அடிக்கும் போது எம்எல்ஏ ஓட தங்கச்சியே எங்களை சும்மா விடுவாளுங்களா
மச்சான் இத நம்ம சும்மா விட கூடாது நீ உடனடியா ரெண்டு பொண்ணுகளை பாரு அவளுக்கு தெருவுல போற பிச்சைக்காரியா இருந்தால பரவாயில்ல அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவளுக்கு முன்னாடி நாம வாழ்ந்து காட்டலாம்டா அது மட்டும் இல்ல மச்சான் நம்ம வாழ்க்கையில விளையாண்ட அந்த எம்எல்ஏவை பழி வாங்கி ஆகும்டா கரெக்ட்டா டேய் 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 பழி வாங்குறதோ வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறதோ நமக்கு முக்கியம் இல்லடா பின்ன நாம யாரங்கறத அவங்களுக்கு நிரூபிச்சு காட்டணும்டா பணம் காசு இருக்கிற திமிர்தான்டா அவங்க நம்மள எடுத்து எரிஞ்சு பேசுறாளுங்க ஆமா நாமளும் நல்லா உழைப்போம்டா கை நிறைய காசு சம்பாதிப்போம்டா அவங்களோட பெரிய பணக்காரன் ஆக முடியும்ங்கறத நிரூபிச்சு காட்டுவோம்டா சூப்பர் ஐடியாடா மச்சான் மச்சான் அந்த லூசு கூட என் வேலைக்கு வெடி வெச்சடா என்னைய உங்களோட சேர்த்துக்கங்கடா கவலைப்படாதடா நம்ம மூணு பேர் சேர்ந்தே உழைப்போம்டா அதுவும் இன்னையில இருந்தே ஆரம்பிக்கிறோம் ரவி ஒரு சிக்கன் நூடுல்ஸ் ஒரு மட்டன் ஃப்ரை ஒரு ஆம்லெட் புரட்டி போட்டு கூட அந்த பக்கம் அப்படியே நாலு ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிக்க பொறுமை ஆர்டர் கொடுத்துட்டு வந்துறேன் ஏப்பா பேப்பர் வச்சங்கப்பா இந்தா முதல்ல பேப்பர் படி ரோஸ்ட் வருது பின்னாடியே ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணது யாரு ஹலோ நான் தான்ப்பா இந்தா என்ன இவ்வளவு ஃபாஸ்டா வீசுற அதான் ஃபாஸ்ட் ஃபுட் ஏப்பா சூப் கேட்ட என்னாச்சுப்பா அப்படியே இந்தா டம்ளர் பிடி சூப் வந்துட்டே இருக்கு எவ்வளவு ஆச்சுப்பா 45 ரூபாய் இந்தா சேஞ்ச் பண்ணு انا ஒரு ஆபைல் பண்ணா சூப்பரா பண்ணா டேஸ்ட் பா இதே மெயின்டைன் பண்ணு ரொம்ப தேங்க்ஸ் ஆவுட் 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 சாப்டவும் எல்லாம் காசை கொடுத்துட்டு போயிட்டே இரு இந்த பாருப்பா ஒரு ஆஃப் பாயில போடு தக்காளி சட்னி போடுங்க தக்காளி சட்னி ரெடி ஆகுது அது வரைக்கும் தக்காளிய கடிச்சி ஒரு சிக்கன் 65 பா பாத்துக்க கல்லாவை இல்லடி குல்லாவை போட்டுருவானுங்க அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் கேஸ் தீந்து போச்சா ஆட்டோ எடுத்து போய் ஒரு சிலிண்டர் வேணும் தெரியடா ஆமா எல்லா வேலையும் நானே பண்ணுறேன் ஜேம்ஸ் சிட்டில எதுக்கு இருக்கு அவன் அனுப்ப வேண்டியதானே டேய் அவன சிக்கன் வைனர் சொல்லி 1 மணி நேரம் ஆகுதுடா இன்னும் வரல பாற சிக்கன் வாங்க போனானா பக்கத்திலே தான் பிராண்ட் ஷாப் அடிச்சிட்டு மல்ல அந்த ஜாம்போல இருக்கு அவன் திருந்தவே மாட்டானடா இந்த பார் வரும்போது எங்க கடன தூக்கி ஓகே ஓகே ஒரு பிளேட் நூடுல்ஸ் ஒரு பிளேட் நூடுல்ஸா நூடுல்ஸ் வர லேட் ஆகுது முதல்ல பிளேட் அப்படி சாரி புரி தவறிருச்சு சார் ஒரு நிமிஷம் என்ன சார் சாப்பிட்டீங்க நூடுல்ஸ் ஒரு சிக்கன் பிளேட் ஏம்பா ஒரு பிளேட் சிக்கன் நூடுல்ஸ் போடுங்க இந்தாங்க ஸ்டாப் 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 நீ இறங்காத டேய் சரக்கு இறக்கடா சரக்கு இறக்காதடா போறா சே உள்ள இருக்க சரக்கு அது வா வாடா 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 ராசாச்சி திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு சூப்பரா டான்ஸ் ஆடிக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இத வச்சுக்கிட்டு ஒரு கலைவாணி கடத்துல பிச்சை எடுக்கலாமா அப்படின்னு வண்டியில தூக்கி போட்டு நேர இங்க போட்டாச்சு இவள நம்பர் ஒன் ஹீரோனி ஆக்கி அவளுக்கு காட்டு போடா ஏண்டா ஏண்டா நம்மள எவ்வளவு பிரச்சனையில இருக்கோம் இவள ஹீரோயினா காட்டானா இத பாரு ஒழுங்கு மரியாதையா எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கே கொண்டு போய் விட்டு இல்ல கைய கால வெட்டிடுவேன் டேய் டேய் மச்சான் 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 விடுடா அவசரப்படாதடா அவசரப்படாத நமக்கோ தட்டு கழுவுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவளுக்கோ வயித்த கழுவுறதுக்கு ஒரு வேலை வேணும் தூக்கி அவளை அதுல போட்டோம்னா அவ பாட்டுக்கு மாங்கு மாங்கு தட்டை கழுவிக்கிட்டு இருப்பா அது மட்டும் இல்ல வர்ற வழியில இத பாத்தியா அவ சைஸுக்கு ஏத்த மாதிரி சூப்பர் மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை அவளுக்கு மாட்டி விட்டு டெய்லி ஒரு 1 ஹவர் சாயந்தரம் அப்படி ஒரு டான்ஸ் போட விட்டோம்னு வச்சுக்க ஏன் கூட்டம் அள்ளிக்கும் வியாபாரம் எகிரிக்கும் பாக்குறியா அவன் டான்ஸ் இத்தனை பேர் முன்னாடி இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து கேவலப்படுத்துறீங்கடா நீங்க தெரிஞ்சவே மாட்டீங்க புரியுதுடா என்ன செய்யறதுடா அவளுகளை பழி வாங்குறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலையடா டேய் ஒரு ஏழைய வச்சுதான்டா பணக்காரிகளுடைய திமிரை நம்ம அடக்க முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் இத ஒரு வர்க்க போராட்டமாவே நான் நினைக்கிறேன்டா டேய் டேய் தத்துவத்தை பேசிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன் நீங்க உருப்படவே மாட்டீங்க அவளுக்கு பண்ண துரோகத்துக்கு நம்ம மூணு பேரும் குடிச்சு ஆகணும்டா கரெக்ட்டா உள்ள எரியற துரோக தீய இந்த தண்ணியால தான்டா அணைக்க முடியும் டேய் அவங்க எனிக்கோ பண்ண அவமானத்தை இன்னைக்கு பேசுறியடா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவளுங்க வந்தானுங்கடா நாக்கப்புடிங்க சாரா மாதிரி என்ன கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க எனக்கு எப்படி இருக்கும் ஃபீலிங் என்னது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க இங்க வந்தாங்களா ஆமாண்டா என் பொண்டாட்டி என்ன தெரியுமா கேட்டா இந்த ஹோட்டல் எப்படி வச்சிருப்பாங்கன்னு அதுக்கு உன் பொண்டாட்டி என்ன தெரியுமா சொன்னா என்ன சொன்னா திருடி கொள்ளடிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்றா அந்த இடத்தை தூக்கி போட்டு அவளை மிதிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் என்ன சொன்னாளுங்க டேய் மச்சான் தெரியாம தான்டா கேக்குறேன் எதுக்காகடா அவங்க நம்மள இப்படி துரத்தி துரத்தி வந்து அவமானப்படுத்துறாங்க நாம அவங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணோம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனசாட்சி இல்லையாடா டேய் மச்சான் கல்லு மாதிரி இருக்க மனசையே கரை வச்சுட்டாளுங்கடா நீ அளப்படாது அத மறக்கிறதுக்கு ஒரு பெக்காச்சு அடிச்சாங்க உள்ள கையில ஊத்தி ஆச்சு மச்சான் நீ ஒரு பேண்ட் சட்டை போட்ட ஆளை மறந்தா உன்னுடைய நிழல்ல தாண்டா நாங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீ சாஞ்சிட்டேடா நாங்கள்லாம் காஞ்சிருவோம்டா
ஒரு பெக் அடடா இந்த குடுறா டேய் நாம குடிக்கிறதுக்காக வாடறடா இந்த ஒரு தத்துவத்தை மனசுல வச்சிட்டாவது நீ குடிச்ச ஆகணும் அதுக்கு ஆளுமா வாயில ஊத்துறா ஏ குடுறா இருக்கு லொகேஷன் தெரிய வரக்கு குடுறா குடி ஊத்து ரெட்டியா வச்சு ஊத்துறா ஐயோ மனைவி டார்ச்சருக்கு இதாண்டா மருந்து குடுறா குடி ராசா குடி குடி டேய் 160000 ரூபாய் இந்த 50000 எடுத்து உள்ள விடு ஆஹா ஆக கான்வென்ட் ஆரம்பிச்சு 3 மாசத்துல 210000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு அட 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 ஏண்டா அந்த வட்டச்சாரு கொடுத்தமே அந்த அமௌண்டே எடுத்து பிசினஸ்க்குள்ள விட்டுறோம்னா இந்நேரத்துக்கு வருமானம் டபுள் ஆயிருக்குமேடா ஏய் அது நடந்து முடிஞ்ச மேட்டரா இப்ப நடக்க போறத பாரு சார் வணக்கம் சார் பிரசாதம் 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 டா பங் பங் ஏமா இன்னைக்கு என்ன விசேஷம் கோயில்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க ரோட்ல அனாதே திரிஞ்சிருந்த எனக்கு மூணு வேளை சாப்பாடு போட்டு துணிமணிலாம் வாங்கி கொடுத்து என்ன வாழ வச்ச தெய்வம் சார் நீங்க நீங்கலாம் ஓஹோன் வரணும்னு கோயில போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்த பாத்தியாடா பாத்தியா நாம காதலிச்சு கல்யாணம் பண்ணவளுக நாம அழியணும்னு நினைக்கிறாளுக ஆனா எங்கேயோ தெருவுல இருந்து கூட்டு வந்தவ நாம வாழணும்னு நினைக்கிறாடா பாத்தியாடா இந்த வித்தியாசத்தை ஒரு ஏழோட கஷ்டம் ஒரு ஏழைக்கு தாண்டா தெரியும் கரெக்டா சொன்னடா இது நிச்சயமா பணக்காரிகளுக்கு புரியாதுடா டேய் இது சாதாரண பிரச்சனை இல்லடா ஆண்டாண்டு காலமா தீர்க்க முடியாத வர்க்க பிரச்சனைடா இதுக்கு நான் இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன் ஒரு 2000 தான் குடுறேன் எதுக்குடா 2000 இப்பவே நாதல்ல சம்பத்து செட்டி கடைக்கு போய் ஒரு தாலியை வாங்கி வா கழுத்துல ஏத்தி அந்த வர்க்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா அப்படினா எனக்கு ஒரு 5000 குடுறா டேய் ஒரு கழுத்துல எத்தனை பேரா தாலி ஏத்தி சின்ன அதுக்கு சொல்லடா உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இவள கூட்டி போய் மேக்கப் டெஸ்ட் எடுத்து ஒரு பெரிய ஹீரோனை ஆக்கி உன் கையில ஒப்படைக்கிறேன் அதுக்கு அப்புறமா தாலியை கட்டுக்கிறேன் மச்சான் இவ்வளவு கருப்பு உடம்புக்குள்ள உனக்கு ஒரு வெள்ள மனசாடா எங்க ரெண்டு பேரும் ஒண்ணு ஒண்ணு ஆசீர்வாதம் பண்றான் பண்றான் ஆசீர்வாதம் நல்லா தீர்க்க சார் நல்லா தீர்க்க சுமங்கலியா டேய் உட்காருங்க ஏன் என்ன உட்கார் சொல்றல இங்க வாமா சலோ நீ அப்படி அட வாமா நீ ஏய் நீ இப்படி வா ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறி இருக்கா நாமளே எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி இருக்கோம் நாம யாரை உங்களுக்கு காட்ட வேணாமடா எந்த நிமிஷமும் அவங்க மனசு மாதிரி நம்ம கிட்ட வர நேரம் பார்த்து காரியத்தை கெடுக்க பாக்கலாம் என்னது அவளுக நம்ம கிட்ட வராளுகளா என்னடா பேசுற 6 மாசமா வராதவளுக இனிமேல வரப்போறாளுக்கு அப்படியே வந்தாலும் இன்னொரு வேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தான் வருவாளுக கரெக்டா சொல்றா இப்போதான் நீ ஏ ரூட்ல வர்ற சார் போஸ்ட் போஸ்ட் குடு ஏ குடு வாங்கி பாத்தியாடா அவங்க கிட்ட இருந்தா வந்திருக்கு சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டே இருந்தீங்க முன்னாடி உன் வயத்துல ஏன் குழந்தை வளரணும்டி அதுக்கு தாண்டி பிறந்திருக்கேன் என்னடி முறைக்கிற அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் நீ எனக்கு செய்த துரோகம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும்டி அத நினைச்சு நினைச்சு நீ வாழ்நாள் முழுக்க புழுங்கி புழுங்கி அக்கான் கத்து அத்தான் கத்து ஆனா நீ அம்மா வாங்குறத யாராலையும் தடுக்க முடியாது ஆமா அவனுக்கு என்னடி போலீஸ்க்கு போன் பண்றியா பண்ணுடி நாங்க ஏற்கனவே போலீஸ் எல்லாம் பார்த்தாச்சு கிரிமினல்ஸ் பேரும் வாங்கியாச்சுடி இனிமே நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம் போன் பண்ணி அந்த ஐஜியவே வேணாலும் வர சொல்றேன் வர சொல்லு ஆனா அரை மணி நேரம் கழிச்சு வர சொல்லு வரும்போது ஒரு போட்டோகிராஃபரையும் கூட்டி வர சொல்லு அப்பதான் போட்டோ எடுத்து பேப்பர்ல போட முடியும் கரெக்டா அம்புக்குறியிட்ட இடம் ரேப் நடந்த இடத்தை காட்டுகிறது கொட்டை எழுத்துல போடுவோம் அதுக்கு என்ன தலைப்பு தெரியுமா கட்டிய மனைவியை கணவன்மார்களே கற்பழிப்பு அவங்க மேல எந்த தப்பு இல்ல தப்பு இல்லையா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காளு அது தப்பு இல்லையா நீ இதுல தலையிடாத ஒதுங்கி நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு நான் சொல்றேன்
அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் நாங்க அனுப்பல எங்க அண்ணன் அனுப்பிச்சிருக்காரு ஒண்ணு அனுப்புறாரா உங்களுக்கு தெரியாம அனுப்பிர முடியுமா யார்ட்ட கதை ஊறிங்க அப்பா கதை எல்லாம் ஒண்ணு இல்லப்பா அன்னைக்கு நீங்க பஞ்சாயத்துக்கு வந்தப்போ இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் உங்க மேல இருக்க கோபத்துல கொஞ்சம் எடக்கு முடக்கா பேசிட்டாளுங்க அதையே பெருசா எடுத்துக்கிட்டு என் பேரை உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டான் அவன் மேலயும் தப்பு இல்லப்பா உங்களை கண்டிக்கணும் நினைச்ச அந்த பொண்ணுங்க என்ன பண்ணிருக்கணும் உங்களை தனியா கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு எல்லாருக்கும் முன்னாடி தாம் தும்னு குதிச்சா பாக்குறதுக்கு அப்படித்தானப்பா தோணும் பாட்டி நாங்க மட்டும் எதுக்காக பேசணும் ப்ரொஃபசர்ஸ்னே எங்க கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டாங்க அதனால தான பேசணும் தயவு செய்து என் ஃப்ரெண்ட்ஸ்ல பத்தி தப்பா பேசாதீங்க அவங்க உத்தமங்க நல்லவங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நீயா ஆமா இவங்க அண்ணன் இருக்காரு வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வீடு இல்லைன்னு சொன்னாரு அதை வச்சு ப்ரொபசர்ன் போய் சொல்ல சொன்னது நான் தான் அதனால வந்ததுதான் இவ்வளவு பிரச்சனைங்க நீங்க எல்லாம் நல்லது நடக்குதா பண்ணிருக்கீங்க அது என்னமோ ஆயி போச்சு சரி அதையே நினைச்சிட்டு இருக்காம சந்தோஷமா சாப்பிடுங்க சரி பாட்டிமா பாட்டிமா நீங்களும் எங்களுக்கு சோத்த போட்டீங்க நாங்களும் உங்களை சரியா புரிஞ்சுகிட்டோம் எங்க பொண்டாட்டிகளும் எங்களை சரியா புரிஞ்சுகிட்டாங்க ஆமா அப்படியே கையில பொட்டி பொடிக்க குடுத்து விட்டீங்கன்னா நாங்க மாட்டுக்கு தனி குடுத்துறது காணோம்ல இப்பவே வா சாப்பிட்டு முடிச்சு போலாண்டி என்ன விளையாடுறியா என்னங்க பேசுறீங்க நீங்க நாங்க ஏன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம் கூப்பிட்டோன்னா பெட்டி தூக்கிட்டு வர்றதுக்கு அதானே மாட்டேன் எங்க அண்ணன் வந்துட்டோம் எங்களுக்கு புரிய வைச்ச மாதிரி அவருக்கும் புரிய வைங்க அப்புறமா வந்துறோம் ஆமா எந்திரிங்கடா இது நமக்கு சரிப்பட்டு வராது ஏய் உட்காரு எதுக்கு எடுத்தாலும் வரச்சுக்கறேன் என்னங்க அந்த ஆள் ஏற்கனவே உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனவர் அவர் போய் எங்களை சேர்த்து வைப்பாரா அதுக்காக சின்ன வயசுல இருந்து பாசமா வளர்த்த எங்க அண்ணன் கிட்ட சொல்லாம உங்க கூட வந்துட முடியுமா நான் வர மாட்டேன் நீ ஏய் ஓ கோவம் எனக்கு புரியுது என்ன புரியுது என்ன உன் பொண்டாட்டியோட அடிக்கடி சந்தோஷமா பேசணும் கொள்ளணும்னு ஆசைப்படுற அவ்வளவுதானே அதுக்கு ஒரு வழி இருக்கு நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீடு காலியா இருக்கு அப்படியா ஆமா பேசாம நீங்க மூணு பேர் அங்க எப்படி வந்துருங்க என் பேரனு வந்துருவான் நீங்க எல்லாம் வேலைக்கு போறது கொள்றத அவன் பாப்பான் அப்படியே உங்க மேல அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்துடும் அப்புறம் என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேண்டியதான் சொல்றது பாட்டி ஐடியா சூப்பர்டா அப்பா ஏ மத்தா டேய் வாடாங்க ஓ வந்துட்டேன் என்னடா இது பூவு பழம் ஆப்பிள் ஸ்வீட் எல்லாம் வாங்கி வந்திருக்கீங்க என்ன விஷயம் உட்காரு பொறுமையா சொல்றேன் நான் என்ன நம்ம பொண்டாட்டிங்க வீட்டுக்கு எதிர் வீட்ல நாம எதுக்காக குடி வந்திருக்கோம் என்னடா இது கேள்வி நாம எல்லாம் ஒண்ணா சேர்த்து தானே ஒண்ணா சேர்றதுக்கு அங்க அவங்க சாப்பிடுவாங்க இங்க நம்ம ஏப்பம் விடுவோம் இங்க நம்ம சாப்பிடுறதுக்கு அங்க அவங்க கை கழுவுவாங்க இதுக்கு பேரா ஒண்ணு சேர்றது தாம்பத்திய வாழ்க்கையில ஒண்ணா சேரணும் அதுதான் உண்மையான ஒன்னா சேர்தல் இப்ப என்னங்கற நீ இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் முதல் இரவு நடந்து ஆகணும் என்ன விளையாடுறீங்க நீங்க உட்கார் உட்கார்ப்பா அமைதியா அதாவது ஊருக்கு போயிருக்கிற எம்எல்ஏ சப்போஸ் வந்து நம்மள ஏத்துக்கிட்டா ஆச்சு வந்ததுக்கு பின்னால சப்போஸ் ஏத்துக்கலனா எல்லாம் போச்சு கேள்வி எதுக்காக நம்மள கொண்டாந்து இங்க குடி வைக்கணும் அந்த குமரியே எதை பூரா கண்டுக்காம இருக்காளுங்க ஏன் அடிக்கடி உள்ள வந்து வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்களே எதுக்கு இத நீ யோசிக்கணும் பொம்பளைய கோடுதான் போடுவாளுங்க ஆம்பளைங்க நாமதான் ரோட் ரோலர் கொண்டாந்து வச்சு இரவும் பகலமா ரோட்டை பொண்ணு முடிக்கணும் நீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு போன உடனே உங்க புருஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க அதுக்கு நாங்க ஏன் புருஷன் காலில் விழணும் ஏய் கல்யாணம் ஆயிடுச்சு இது எடக்கு முடக்கான கேள்வி எல்லாம் கேட்காம வாயை கொஞ்சம் அடக்கியே வச்சுக்க போ ஆளுதான் வளர்ந்திருக்கி ஒளிஞ்சு புத்தி இன்னும் வளரவே இல்ல இருங்க 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 ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் சொல்றேன் சாப்பாடை போட்டுட்டு சீக்கிரம் வந்துருங்க நான் ஏன் சொல்றேன்னா கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது இன்னும் ஒரு நல்லது கெட்டது எதுவும் நடக்கல வயசு பிள்ளைங்க வேற ஏதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது இந்த விஷயத்துல என் ஆள் பக்கா ஜென்டில்மேன் என் விருப்பம் இல்லாம அவர் விரல் கூட என் மேல படாது போதும்டா அதான் எல்லா இடத்துலயும் பூவை கட்டி வச்சிருக்கே அதுக்கப்புறம் எதுக்கு பெட் மேல போட்டுட்டு இருக்க மச்சான் முதலிரவுங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவைதான் வரும் அத நல்லா கிரைண்டா பண்ணணும் அதான் என்னோட ஆசை அப்புறம் மச்சான் உன் பெட்ரூம் போய் பார்த்தா நல்லா இருக்கா அழகா இருக்கா சூப்பர் மச்சான் உங்ககிட்ட கைவசம் வேற ஒரு தொழிலே இருக்குதுடா தேங்க்ஸ் மச்சான் அப்புறம் உங்களுக்கு இந்த பால் மோர் தயிர் பூந்தி எல்லாம் வந்துருச்சா எல்லாம் வந்துருச்சு நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஓகே 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 டேய் நண்பா என்ன ரொம்ப தேங்க்ஸ் ரா வேலை இல்லாம இந்த ஊருக்கு வந்தப்போ நாங்க தங்கறது இடம் கொடுத்தேன் எங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சேன் இப்போ என்னடா இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் உனக்கு தாண்டா சந்தோஷங்கிறது இல்லாம போயிடுச்சு நீ கவலைப்படாத மச்சான் எங்க பிரச்சனை தீர்ந்த உடனே உன்ன உன் ஆளோட சேர்த்து வைக்கிறதான் எங்களுடைய முதல் கடமை ஆமா மச்சான் நீ அவளை சேர்த்து வைக்க நினைச்சா கூட அவ என் கூட சேர மாட்டான் ஏன் ஏன்னா அவ எல்லாம் மீறி போயிட்டான் அதனால உங்களுக்கு முன்னால அவளுக்கு எனக்கு முதலில் நடக்கணும்னு முடி வந்துட்டேன் வர்றேன் எனக்கு ஒரு மகன் பீரப்பா அவன் சென்னை போலவே இருப்பான் ஓ சிஸ்டர்ஸ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எதுக்கு பேசப்படாது
இன்ன ஆறே மாசத்துல ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து குடுக்குறீங்க, நானும் ஒரு ரெட்டை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய பெத்து குடுத்து உங்களை சம்பந்தி ஆக்குறேன். ஓகே. ஏன் இப்படி வளர்றாரு? அது ஒரு மெண்டல் வளரிட்டு போகுது. பொம்பளைங்க சரியில்லைன்னா ஆம்பளைங்க மெண்டல் ஆகத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னா நாங்க இங்க வேற சில செட்டப்புகளோட இருக்கிறோம். ஆமா மீனா, இதெல்லாம் என்ன? உங்களுக்கு நைட் சாப்பாடு. ஓ, இன்னைக்கு நாங்களும் உங்களோட தான் சாப்பிட போறோம். இது என்ன சொம்பு டம்ளர்? இதுவும் உங்களுக்கு தான், பாலும் பழமும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, வந்து பேத்து நாட்டக்கா பாருங்க. என்ன இதெல்லாம்? எதுக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போறோம். மச்சான், ஃபாலோ மீ. டேய், கொண்டு வந்தது பழம் பால். ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நம்ம காது கன்னத்திலேயோ கிள்ளு. இதெல்லாம் பாக்கும்போது என்ன தோணுது நீ சொல்லு. நம்ம மைண்ட்ல என்ன இருக்கோ அதே தாண்டா அவங்க மைண்ட்ல இருக்கு. எப்படா கண்டுபிடிச்ச? நானும் ஆம்பளை தாண்டா. அவங்க வந்திருக்க ஸ்டைல், அவங்க லுக்ஸ் எல்லாம் பார்த்தா அதே தாண்டா. டேய், நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? இந்த ஐடியா எல்லாம் அந்த பார்ட்டி தாண்டா கொடுத்துருக்கோம். அது பார்ட்டி இல்லடா, நாட்டி. சரி சரி, ஏன் கூட்டிக்கு நீ கிளம்பு. சரி, ஏன் கூட்டிக்கு நான் கிளம்புறேன், உன் கூட்டிக்கு நீ கிளம்பு. ஓகே, குட் லக். கீது, இத எப்படி வா டார்லிங் ரூமுக்கு. எதுக்கு? பாடி பாடி நாட்டுக்கட்ட, பசமா வந்து மாட்டிக்கிட்ட. டவுன் 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 கல்யாண தனக்கே முதலிரவு நடந்திருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறேன். நானும் அதே தானே நினைச்சேன். என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சே. இத பாருமா, பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம். பஸ் மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்றோம்? ரன்னிங்லயே போய் ஃபுட்பால்ல ஏறிக்கிறது இல்லையா? அதே மாதிரிதான், கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்ணிக்கிற வேண்டியதா. ஒரு ஜென்டில்மேன் பிஹேவ் பண்ற மாதிரி பண்றீங்க. என்னமா, ஏதாவது தப்பா பேசிட்டேனா? ஆமா, என்ன கேட்காம இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணதே தப்பு. இதுல வேற ஸ்பீடுங்கறீங்க, பிக்கப்ங்கறீங்க. ஒரு படிச்சவங்க பேசுற பேச்சா இது? விளையாடுறீங்களா? முன்னாடி அடிச்சு விளையாண்ட அது அன்பு. கல்யாணத்துக்கு பின்னாடி டச் பண்ணேனா அது வம்பு. அப்புறம் நான் காட்ட வேண்டியது இருக்கும் குங் ஃபு. இதோ பார் கீது, உனக்கு நான் 2 நிமிஷம் தாரேன், 2 மினிட்ஸ். அதுக்குள்ள உனக்கு ஒத்த குழந்தை வேணுமா இல்ல ரெட்ட குழந்தை வேணுமான்றத நீயே முடிவு பண்ணி சொல்லு. அப்படி இல்லையன்னா அன்னைக்கு பாஸ்போர்ட் சென்டர்ல பாத்தியே ஜிங்கிள் ஜிங்கா ஜிப்பா, அவ இந்த வீட்டுக்கு வீட்டுக்காரி ஆயிடுவா, நீ வேலைக்காரி ஆயிடுவே. என்ன சொன்ன? அவ வீட்டுக்காரி, நீ வேலைக்காரிடி. என்னடி பண்ணுவேன்? வாய் பேச்சோட இருக்கணும், கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கடச்சி. சேட்டு கல்யாணத்துல வாசிக்கிற மாதிரி நீ டிரஸ் பண்ணிருக்கும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. என்ன கேட்காம முதலிரவுக்கு ரெடி பண்ணதும் இல்லாம ஒத்த குழந்தை வேணுமா ரெட்ட குழந்தை வேணுமான்னு என்கிட்ட கேக்குறியா? ஒண்ணு உள்ள நிறைய குட்டி போட்ட மாதிரி இருந்துட்டு முதலிரவு கேக்கல உனக்கு. நான் ஒரு இன்ஜினியர், நீ ஒரு இன்ஜின். நான் பட்டனை தட்டி விட்டேன்னா நீ ஓடிக்கிட்டே இருக்கணும், அதான் உன் வேலை. அத விட்டுட்டு ஏ எதுக்குன்னு கேள்வி கேட்டேன்னு வைய. பல்புல பல்பு, அது பியூஸ் ஆயிரும், இன்ஜின் சீஸ் ஆயிரும். ஜாக்கிரத. இப்ப நீ என்ன பாரு. ரொம்ப அடிக்கடைவா, நீ பின்னாடி நின்றா சட்டம் பேச தெரியும் நினைக்கிறியா? தாலி கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் விருப்பம் இல்லாம தொட்ட 7 வருஷம் ஜெயில தள்ளிடுவாங்க, தெரியுமா? மைண்ட் இட். இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். இறந்த பின்னாலே நடப்பது என்ன எனக்கும் தெரியாது. இருப்பது சில நாள் அனுபவிப்போமே, எதுதான் குறைந்து விடும், எதுதான் குறைந்து விடும்.
யார் நீ? நான் யாரா? உன்னால பாதிக்கப்பட்டானே வெரி கிரேட் ஜாம் சிட்லி. அவனுடைய பாலிய சிநேகிதன் கொய்யா தோப்பு குணசேகரன். ஐயோ, நீதான் அந்த அப்பாவை குடிக்க வச்சு கெடுத்தவனா? நீ உருப்படவே மாட்டேன். எங்கடி ஓடுற? எங்க ஓடுற? நன்றி கேட்ட உன்னை நசுக்க தாண்டி இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு நீ சினிமாவுக்கு முழுக்கு போடுற, முதலிரவுக்கு தயாராகிற. கருகிற நாத்த அடிக்குது. ஆமா, வணக்கம் பாட்டி. பாட்டி வாங்க பாட்டி. என்னப்பா கையில? இது விரலு. கையில என்ன மாவு? அது ஒண்ணு இல்ல பாட்டி, தீபாவளி வருது இல்லையா, அதனால அதிரசம் முறுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பலகாரம் எல்லாம் பண்ணுவீங்களா? என்ன இப்படி கேட்டீங்க? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல எங்களை வேலைக்கு கூப்பிடுறாங்க பாருங்க. ராமதா நல்லா வருது பாருங்க. சும்மா பேசிட்டே இருக்காதரா பாட்டி, முதல்ல நீங்க உட்காருங்க. டேய், நீ உள்ள போய் ஆதரசம் முறுக்க எல்லாம் எடுத்து வந்து கொடு. சரி சரி. டிரஸ் எல்லாம் வாங்கி வச்சுமே. எங்கடா? அங்க இருக்கு, அங்க வச்சிருக்க, அங்க வச்சு கறி அங்க வச்சிருக்கா. வட போடுறது எப்படி சொல்லி கொடுக்கறேன். வா, உட்காரு உட்காரு. பரவாயில்ல, பசங்க குடும்பம் நடத்துறதுக்கு முன்னாலேயே குடும்ப விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உங்களை உட்கார வச்சு அவனுங்களே சமையல் பண்ணி போட்டுருவானுங்க. வாங்க வாங்க. கண்ணு, என்னது புடவை எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா இருக்கு. யாருக்கு? அவங்களுக்கு தான். என்னப்பா, நாங்க தான் எடுத்திருக்கோமே பாட்டி. இப்பதான் நாங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்ல. தல தீபாவளி முத முத பொண்டாட்டிக்கு நாங்க தானே எடுத்து கொடுக்கணும். என்ன தெரியுது, ஆம்பளைங்களுக்கு மண்டை திறந்தாதான் பொம்பளைங்களுக்கு மனசு திறக்குது. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அதெல்லாம் சரி, உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. இந்தா புடிங்க. பாட்டா குடுங்க குடுங்க குடுங்க. திருச்சு பாரு. அடடடா, கோட்டு சூட்டுப்பா எனக்கு. நல்லா இருக்கு பாட்டி. பாட்டி இவனு வாங்கிட்டு இல்லையா? அவனுக்கு இல்லாமையா? அவனு எங்க வீட்டுக்கு மருமகன் ஆக போறவன் தானே, அவனுக்கு தான். இந்தா அந்த மோதிரத்தை கூட. என்னது மோதிரமா? ஆமாப்பா, தல தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுறதானே முதல் மரியாதை. முதல் மரியாதையா? ஏற்கனவே ஒரு மோதிரத்தை போட்டுதான் கிட்டத்தட்ட இறுதி மரியாதை அளவுக்கு போனாங்க பாட்டி. அந்த மோதிரத்தை சொல்லி போலீஸ்காரங்க எங்களை அடிச்சடியில ஸ்டேஷனே நாரி போச்சு. அங்க நடந்ததை விடு, நீ விரல கொண்டா. வேண்டாம் பாட்டி. கூட தங்கச்சிட்டெல்லாம் கரெக்டா பேசிதானே ஆக்கிட்டு வந்திருக்க. ஆமாண்ணே, அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மந்தம் தானே? முழு சம்மந்தம். தாலியை கட்டி கொடுத்தாங்களே, ஆச்சரியமா இருக்கையா? அதானே எங்க தங்கச்சி. வந்துட்டாங்கண்ணே, ஜம்ப் பண்ணி வராங்க. சாரி பாதடிலே. ஊர்த்ததுக்கு லேட்டா வந்துட்டு மாப்பிள்ளை நினைப்பா உங்களுக்கு. சொன்னாலும் சொல்லட்டினாலும் நாங்க மாப்பிள்ள தான். இல்லங்க, நேக்காவே மாப்பிள்ள. அவனுக்கு நான் மாப்பிள்ளைன்னு சொல்ல வந்தோம், ஏன்னா ரெண்டு பேரும் ரிலேட்டிவ். மந்திரத்தை சொல்லலாம். மந்திரத்தை சொல்லி கொடுக்கோ.
எடுத்து குடுங்கோ. ஓம் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஓ ஐயரே, என்ன கல்யாண மந்திரம் சொல்ல சொன்னா திருக்குறள் சொல்லிட்டு இருக்க? என்ன பேச்சு பேசுறேன்? நீங்க எல்லாம் அரசியல்வாதிங்க தானே? தெரியாம தான் கேக்குறேன். சட்டசபையில மட்டும் தமிழ் தமிழ் வாயிலேயே பேசுறீங்களே, மக்கள் சபையில மட்டும் தமிழ் பேசப்படாதா? தமிழை பத்தி கேவலமா பேசுறீங்கன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவோம். வெட்டு குத்து நடக்கும். ஓடும். அப்படி சொல்லுங்க. இத முதல்ல சொல்லிருக்கலாம். இவனுக்கு பண்ற நூல பார்த்தா இவனுக்கு ஒரிஜினல் ஐயர் மாதிரி தெரியல ஐயா. அது வேற ஒண்ணு இல்லண்ணே, அர்ஜென்ட்ல ஏற்பாடு பண்ணல, அதான் லோக்கல்ல இவங்களை புடிச்சுட்டாங்க போல இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே திருமணமானவான்னு உங்களுக்கு தெரியுமோ? அது போக அந்த ரெண்டு பொம்மை நாட்டியும் முறப்பிரகாரம் டைவர்ஸ் வாங்கினதாவது தெரியுமோ? குடிமி இருக்க ஜாக்கிரத, வந்த வேலையை பாரு. டென்ஷன் ஆகாதே. தெரியுது. இருந்தாலும் நாங்க ஏன் இதை தோண்டி துருவி விசாரிக்கிறோம்னா, அந்த பொண்ணுங்களோட மாஜி ஹஸ்பண்ட் இன்னைக்கு தான் ஜெயில இருந்து எஸ்கேப் பண்ணதாக கேள்வி. நம்ம விஷயங்களை புட்டு புட்டு வைக்கிறானுங்க. சப்போஸ் அவ ரெண்டு பேரும் கையில ஆளுக்கு ஒரு அருவாளை எடுத்துண்டு அதுவும் மையத்துல வந்து குதிச்சு நாலு பேரை வளைச்சு வளைச்சு வெட்டினா நீங்க அச்சத போடுவேலா இல்ல எஃப்ஐஆர் போடுவேலா? கேட்காத முதல் தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் கல்யாணத்தை நடத்தப்படாது. எல்லாரும் பஸ்ஸ பிடிச்சு ஆத்துக்கு போங்க. பதட்டப்படாதே. எடுத்ததுக்கெல்லாம் சேர தூக்கி சுத்துறதுக்கு இது ஒண்ணு மாநகராட்சி இல்லை, மனப்பந்தலாக்கும். முதல்ல சேர கீழே வைங்க. இது ஆண்டவன் சன்னிதானம், இங்க அராஜகம் பண்ணப்படாது. எங்களுக்கும் குத்து விளக்கறது சொல்றா தெரியும். எனக்கும் குஷ்பு தெரியும், குங்ஃபு தெரியும். எமோஷனல் ஆயிட்டேன். எங்க வீட்டுக்காரங்களே எங்க வாழ்க்கையும் காப்பாத்திக்க எங்களுக்கு இதை விட்ட வேற வழி தெரியலண்ணே, அதனால நாங்க இப்படி செஞ்சோம். ஏன் சார், ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்க அண்ணா, நீங்களே இப்படி தப்பு பண்ணலாமா? என்ன சார் இங்க ஒரு கூட்டம், இவங்க கிட்ட எல்லாம் பணம் வாங்கல சார். இவன் இந்த மந்திரியோட ஆளு, ரவி கிட்டயும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டயும் அங்க அங்க வேலை வாங்கி தரேன் சொல்லி பல கோடி ரூபாய் வசூல் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்திருக்காங்க சார். இதெல்லாம் உண்மை? ஆமாங்க சார். தலைவனே காட்டி கொடுக்குறேன், நீ எல்லாம் கட்சிக்காரனாடா. நீ லஞ்ச பணம் வாங்கி காலேஜ் மேல காலேஜ் கட்டிட்டே போவ, நான் மட்டும் ஜெயிலுக்கு போகணுமா? என்னையா லட்டு திங்கிறது, நீ லாடம் கட்டுறது எனக்கா? விசாரிச்சுட்டு போங்க. அப்படி அது மட்டும் இல்ல சார், ரவிய கொலை பண்றதுக்கு மந்திரி ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிருந்தார், அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன். கொலையா? அட பாவி, இந்த ஆள் சும்மா ஓட போறா? அப்படியா? எஸ் சார். இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ண வர நான் யார் தெரியுமில்ல? மந்திரி. கட்டாய கல்யாணம் பண்ணது முதல் தப்பு, லஞ்சம் வாங்கினது ரெண்டாவது தப்பு, ஒரு அப்பாவி பையனை கொலை பண்ண நினைச்சது அதை விட பெரிய தப்பு. எல்லா தப்பையும் செஞ்சுட்டு என்னையே மிரட்டி பாக்குறீங்களா? பொறுப்புல இருக்கீங்களான்னு பாக்குறேன். பிச்சு புடு, நாங்க பண்ண தப்புதான், எங்களை மன்னிச்சிருங்க சார். மன்னிச்சிருங்க. வாழ்க்கைங்கிற போராட்டத்துல நீங்க செஞ்ச சின்ன தப்ப பெருசாக்கி உங்க மேல கிரிமினல் கேஸ் போட்டு உங்க எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டிய என்ன மாதிரி அரசியல்வாதிகள் தப்பு பண்றதாலதான் உங்களை மாதிரி இளைஞர் சமுதாயம் திசை மாதிரி எங்கெங்கயோ போய் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க. நம்ம யாருமே பெறப்பட்ட தப்புங்களை செய்யக்கூடாது. தயவு செய்து நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க பிளீஸ். பாட்டி நான் அவசரப்பட்டுட்டேன். இல்லம்மா, நீ அவசரப்பட்டதாலதான் நம்ம குடும்பத்துக்கு நல்ல மாப்பிள்ளைங்க கிடைச்சாங்க. நான் யாரு என்ன உணர முடிஞ்சது? என்ன படிச்சிருக்க மாப்பிள்ள அம்மாடி, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்.